தெரியுது மிஸ். டாபிக் ஸோ இன்னைக்கு டாபிக் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அண்ட் உங்களோட கிளாரிஃபிகேஷன். என்ன நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கிளாரிஃபி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாகவே கிளியர் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற ஏதாவது இன்டகிரேஷன் இல்லை, ஏன்னா வந்து நிறைய டாபிக் நம்ம இதில் கவர் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் தம் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், சம் ஆஃப் தம் ஹேஸ் அ ஃப்ரெஷர். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம அதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன மீட்டிங்லாம் அஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எது வந்தாலும் இட்ஸ் யுவர் வாய்ஸ், நீங்க தான் எனக்கு என்ன வேணாலும் கேட்கலாம், எது கிடைக்குமா அது கிடைக்காதா அப்படிங்கறது உங்களோட மோட்டிவ், உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் வி கேன் கோ ஃபார்வர்ட். அஸ் ஆஃப் நவ் நான் வந்து என்னென்ன எங்க சைடுல இருந்து கொடுப்போம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தாங்க. ஸோ வெல்கம் டு பிக் டேட்டாபீடியா. ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து அஷூர் டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம படிக்க போறோம். ஸோ அஷூர் டேட்டா இன்ஜினியரிங் போனாலே நமக்கு சம் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக தான் இங்க வந்து பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம்னு நம்ம உள்ள கொண்டு வரோம். பிக்டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த சிலபஸ் ஓபன் பண்ணீங்கனாலே நான் என்னென்ன கவர் பண்ண போறேன் அப்படிங்கறது ஃபுல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். கோர்ஸ் ஓவர் வியூ பாத்தீங்கனாலே இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் அதுல மெயினா கவர் ஆக போகுதுன்னு. ஸோ ஹைவோட இன்ஃபர்மேஷன், ஸோ ஹை படிக்கணும் அப்படின்னா ஹடுப் பேசிக்ல தெரியணும். ஹடுப் கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதுவும் பார்க்க தான் போறோம். ஹடுப் தெரிஞ்சாதான் ஹைவ்ல ஒர்க் பண்ண முடியும். ஹைவ்ல இருக்கிற எல்லா கான்செப்டுமே பார்ப்போம். ஸோ ஹைவ்ல டேபிள் கிரியேஷன்ஸ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஷன் டேபிள்ஸ், நான் பார்ட்டிஷன் டேபிள்ஸ், அப்புறம் பக்கெட்டிங் கான்செப்ட், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங், அப்புறம் இன்டெகிரேஷன் வித் ஸ்பார்க் இன்டெகிரேஷன் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களோட என்வரான்மெண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரீ நோட் கிளஸ்டர் மினிமம் நாங்கள் செட்டப் பண்ணி கொடுப்போம். ஸோ இதான் உங்களுக்கு கொடுக்க போகிற என்வரான்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ நோட் கிளஸ்டர் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மிஷின். இது ஃபுல்லாமே வந்து கண்டெய்னரைசேஷன் கான்செப்ட்ல டிசைன் பண்ணது. உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு மினிமம் 3 நோட் கிளஸ்டர் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஈச் நோடுக்கு வந்து சம் ரிசோர்ஸஸ், உங்களோட அவைலபிலிட்டி, அதாவது உங்களோட லேப்டாப்ல இருக்க கோரியை வந்து டிவைட் பண்ணி ரேமையை டிவைட் பண்ணி மினிமம் 3 நோட் கிளஸ்டர் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ரியாலிட்டி ப்ராக்டிஸ்ல இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. கம்ப்ளீட்டா யான் இன்டகிரேஷன்ல ஒர்க் பண்ணுவீங்க. கோடு, கமாண்டு, லாக்ஸ் எல்லாமே எப்படி டிவைட் பண்ணணும், அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே எண்ட் டு எண்ட் பார்ப்போம் வித் ப்ராக்டிக்கல் தான். எங்க டாபிக்ல வந்து தியரி பார்ட் வந்து 10% தான், ரொம்ப குறைச்சிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல்ல போயிடுவோம். ஏன்னா ஆர்கிடெக்சர் அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, அது மட்டும் நம்ம ப்ராக்டிக்கலா கொண்டு போவோம். இது எல்லாமே வந்து அதை தவிர இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் பார்ட்ல நம்ம போவோம். கமாண்ட்ஸ், பைத்தான் இன்டகிரேஷன்ல மெயினா இருக்கும். பைத்தான்ல கோட் அடிச்சு எப்படி நம்ம இந்த டூலோட நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து ஆஸ் அ ரியல் டைம் டேட்டா இன்ஜினியர் வந்து யாருமே வந்து வெப் பேசஸ்ல பண்ண மாட்டாங்க. கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கோடிங் ப்ராக்டிஸ் தான். ஈவன் அஜுவலி நம்ம அதே தான் பண்ணுவோம். ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம எப்படி போயிட்டு கம்யூனிகேஷன்ல வந்து ப்ரோக்ராமேட்டிக்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்ண போறோம், அதுக்கு எப்படி கீ பாஸ் பண்ணி ரன் பண்ண போறது, ஸ்கெட்லிங் எப்படி பண்ண போறது, எல்லாமே வந்து கோடிங் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். பியூர் நம்ம பைத்தான்ல தான் ஃபுல் ஒர்க் மட்டும் பண்ண போறோம். இதான் நம்மளோட பிளான் ஆஸ் ஆஃப். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா, கொஷின்ஸ் கம் இன் ஒன் பை ஒன், பட் பேசிக்லி அது கொடுத்தா ஓகே ஃபைன். ஸோ அதான் 3 நோட் மல்டி கிளஸ்டர். உங்களுக்கு சிஸ்டமோட கேப்பபிள் அதிகமா இருக்கு, ஒரு i7 ப்ராசஸர் அண்ட் 32 or 64 GB நீங்க ரேம் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதில் 5 நோட் கிளஸ்டருக்காக மாத்தி தரேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேஷன்ஸ், அதாவது சாட் ஜிபிடி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். இதான் நீங்க ஒர்க் பண்ண போற லேயர். இந்த லேயர்ல தான் உங்களுக்கு வந்து பைஸ் பார்த்து ஹைவ் எல்லாமே கமாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல சாட் ஜிபிடியை கம்யூனிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுக்கான ஏபி கீஸ் இருக்கு, அதை நம்ம கொடுத்து கம்யூனிகேட் பண்ணோம்னா எந்த இடத்துல சாட் விண்டோ ஓப்பன் ஆகும், ஈவன் ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இதில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் தேவைன்றப்ப எந்த ப்ரோட்டோகால் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏஐயில் இருக்கிற எந்த ப்ரோட்டோகால் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட். ஸோ அதுக்கான மாடலிங் என்னென்னன்றதுலாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் ரைஸ் யுவர் கமாண்ட்ஸ் அண்ட், ஏன்னா வந்து சில வந்து ரொம்ப கமாண்ட் கோட்ல வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் இங்கே ஃபெயிலியர் ஆச்சுனாலே இமீடியட்டாக வந்து இன்டர்வியூ செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நாம போவோம், லேப் செட்டப் போகும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போகிறேன். ஐ டோன்ட் லைக் டு போரிங் இன் திஸ். பிஸ்வா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் தமிழ் செஷன். இங்கிலீஷ் செஷன் இஸ் ஆல்ரெடி ஓவர் அண்ட் வி வில் பி கோயிங் டு அனௌன்ஸ் அகைன் ஃபார் இங்கிலீஷ் செஷன் இன் நெக்ஸ்ட் மந்த். டோன்ட் வரி அபவுட் இட். ஐ ஆல்ரெடி மென்ஷன் திஸ் பிளேயர். தேங்க்யூ. ஸோ
எங்க சைட்ல இருந்து அதே மாதிரி நாங்க என்னென்னலாம் நாங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறதையும் நாங்க கொஞ்சம் சொல்லிடுறோம். ஜி, உங்க இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் சொல்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஹாவ் 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டுமே எனக்கு 8 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் கம்மிங் டு இந்த டொமைன் ஐ வாஸ் ஐடிஎல் டெவலப்பர் அண்ட் மேக்ரோ இந்த எக்ஸல் மேக்ரோஸ் இருக்குல்ல. ஸோ கம்ப்ளீட்டாக நான் எல்லாமே டேட்டா ரிலேட்டட் தான் இருந்தேன். எக்ஸல் ஆரம்பிச்சு ஃபுல்லாகவே மேக்ரோ ஆட்டோமேஷன்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஐடிஎல் டெவலப்மெண்ட்ல வந்தேன். ஐடிஎல் டெவலப்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கும் போது விட்டில பிளாட்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுக்கு மூவ் ஆன அண்ட் ஐ வில் பி ஒர்க்கிங் வித் ஆல் த பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்டிஃபைட் வித் அசூர் ஏடபிள்யூஎஸ் அண்ட் ஜிசிபி எல்லாத்துக்குமே டேட்டா இன்ஜினியர்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி டேட்டா ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ அசூர் ஏடபிள்யூஎஸ் இருக்கிற டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ், பிக் ஜிசிபி இருக்கிற டூல்ஸ், விக்கிடா பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. ஸோ ஸ்பைஸ்பார்க்கு, ஹைவே, ஃப்ளிங்க், அப்பாச்சி பீம் இருக்கு, அந்த டூல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்ப ஐஸ்பர்க்கும் போயிட்டு இருக்கு, அதுல இப்ப கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கேன். ஏஐ மாடல் இன்டெகிரேஷன் பண்ணிருக்கேன். ஸோ அதுல வந்து வீடியோ அனாலிட்டிக்ஸ் அண்ட் இமேஜ் அனாலிட்டிக்ஸ் ரெண்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் பண்ற கரண்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு பிஓசி இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா இருக்கிறது க்ளௌரா பிளாட்ஃபார்ம் பத்திட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி க்ளௌரால இருந்து க்ளவுட் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். பில்லர்ஸ் ஆஃப் டேட்டா 1200 கிளஸ்டர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் பேட்மிண்டல் மாடல், எல்லா வகையான ஓரளவு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் தெரியும். டேட்டா மாடல் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்கேன், லாம்டா ஆர்கிடெக்சர், கஃப்கா ஆர்கிடெக்சர், கப் ஆர்கிடெக்சர், அப்புறம் டயான், பாமா, ஸோ அதெல்லாம் வே ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஜிடிபிஆர் பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு யூகேல ஒர்க் பண்ணியிருக்கேன், கனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஜிடிபிஆர் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரியும். ஏஎஸோட கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆஃப் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரியாத்ல இருக்கேன். ஸோ இங்க வந்து இவங்களோட ஜிடிபி இருக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் தெரியும். ஸோ ஓரளவு ஹேவ் கேப்பபிள் வித் டேட்டா பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு எல்லா சைடுமே வந்து ஒரு ஐடியா. ஓகே, கமிங் டு த டாபிக். ஸோ என்விரான்மெண்ட் செட்டப் ஸோ இது ஃபுல்லாமே நாங்கள் பண்ணுவோம். உங்க சைடில் எக்ஸ்பெக்ட் பண்றது ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம் வந்து நல்லா கேப்பபிளா இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஹேங் ஆகக்கூடாது. ஸோ மினிமம் 16 ஜிபி ரேம்ல இருந்து இருந்தால் நல்லா இருக்கும். i5 ஆர் i7 தட்ஸ் ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் மினிமம் 16 ஜிபி ரேம் வச்சுக்கோங்க. அது ஒன்று மட்டும் தான் உங்கள்ட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது. மீதி எல்லாமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்களே இங்கே டெப்ளாய்மெண்ட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், அதை நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா அப்பதான் இந்த 3 நோட் 5 நோட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு பூட் அப் பண்ணும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ், இது ஃபுல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ரிகால் பண்ணிக்கலாம். கிளாஸோட நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் லாகின்ஸ் கொடுத்துருவோம். ஆக்சஸ் தனியாக இருக்கும், அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ஒரு அலகேஷன், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுத்த வருவோம் உங்களுக்கு சைன் அப் ப்ரோட்டோக்கால் தனியாக கொடுத்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணி யூ கேன் டூ ஆல் யுவர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் விஷயம் வச்சுருக்கோம். எல்லாருமே சைன் அப் பண்ணிட்டீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இந்த ஃபார்மில்? நான் வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபார்மில் பண்ணேன், பட் இந்த ஃபார்மில் பண்ணலை. இல்லை ஓகே, நோ இதில் ப்ராப்ளம். கூகுள் ஃபார்மில் பண்ணியிருந்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் இது நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே. இதில் தான் மெட்டீரியல் ஆக்சஸ் உங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் ஆக்சஸ் இங்கெல்லாம் வரும். ஸோ டோன்ட் வரி. ஏன்னா இதுக்கு மெயினாக தேவை இந்த ஃபார்மில் இருக்கிற உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்களா? அதுலேருந்து ஸோ உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்.
இங்க இது வந்து ஓபன் டிஸ்கஷன்ஸ், நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இங்க நீங்க ரைஸ் பண்ணலாம், we will discuss together and solve. ஸோ அதுதான் இதுக்காக மெயினாக பண்ணுறது. இது உங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் தயவுசெய்து இங்கே கேட்கலாம். இல்லை ப்ரைவேட்டாக ஒன் டு ஒன் வேணாலும் வி வில் பி அரேஞ்சிங் ஃபார் யூ, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இதுவும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நான் வந்து இந்த தமிழ் பூமி இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், இதில் ரெஜிஸ்டர் பண்ணல, ஸோ நோ திரும்பி பண்ணணும் ப்ராப்ளம், நீங்கள் நினைக்கிறேன். யார்கிட்ட பண்ணாலும் ஓகே தான். ஓகே. சரிங்களா, உங்களோட மென்டர்ஸ் அவங்களா இருப்பாங்க, ஸோ ஃபுல்லாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்தாலும் ஐ கேன் ரைஸ் குட் விஷஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ். எனி அதர் கொஸ்டின்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் பார்க்கலாமா? டீட்டெயில்டா நம்ம சிலபஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதில் எதுவும் டவுட், ஆல்ரெடி கொடுத்துருக்க சிலபஸ்ல இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுதான் ஒன்னு ஒன்றுமே என்ன கவர் பண்ண போறோம், கண்டென்ட்டோட இதில் எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் போகிறோம். இது எல்லாமே வந்து ரியல் டைம்ல யூஸ் ஆகும். ஸோ ஹைவர்ட் ஆர்கிடெக்சர் அப்புறமா இதுக்குள்ள எப்படி மெட்டஸ்டர் ஒர்க் ஆகுது, ஐ த்ரிஃப்ட் ஃபினிஷ் சர்வர்ஸ் யூஸ் என்ன? ஃபினிஷ் யா பண்ணிங்க. எஸ் ஓகே சொல்லுங்க. இப்ப என்கிட்ட வந்து 16 GB ரேம், 16 கோர்ஸ் இருக்கு, இஸ் இட் ஃபைன்? ஆ அது டுவெல் போதும், ப்ரோ, டுவெல் ப்ரோ. அது போதும். ஓகே. டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, டாக்கர் டெஸ்க்டாப் இருக்கும் அதை போட்டு வச்சுக்கோங்க. டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மீதி எதுவுமே உங்க சைடில் ஒர்க் இல்லை, மீதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஃபியூச்சர்ல இது கியூபர்நெட்டிஸோட மைக்ரேஷனுக்கு கொண்டு விட்டுருக்கோம். இல்லை ஏன்னா எல்லாமே ஒரே டைம்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ கியூபர்நெட்டிஸ் இன்டகிரேஷனுக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டு இருக்கு, சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது சப்தம் முடியல, பட் வி ஆர் டூயிங் சம் ஒர்க். ஓகே, ஸோ கம் பேக் டு த சிலபஸ் ஸோ ஹைவ்ல என்ன படிக்க போறீங்கன்னா இதான். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கமாண்ட் ப்ராக்டிஸ்ல, கோட் ப்ராக்டிஸ்ல, எப்படி நீங்க ஆட்டோமேஷன்ல எப்படி நீங்க ரன் பண்ண போறீங்க, ஸ்கிரிப்டிங் எப்படி டிசைன் பண்ண போறீங்க, ஒரு ஜாப் ஸ்கெடியூல் பண்ணும்போது இங்கிருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண போறீங்க, ஆப்ல ஜாப்ஸ் ஆப்ல ஸ்கெடியூல் பண்ணுவீங்க, ஆப்ல ஹைவர் ஆப்ரேட்டர் எப்படி இதை நம்ம ரன் பண்ண போறோம், இதுக்கு நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து என்டர் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் பார்ட்டிஷனிங் பார்க்குறீங்க, கான்செப்ட் வித்தவுட் பார்ட்டிஷனோட பிஹேவியர் அண்ட் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இங்கே நம்ம பேசுவோம். ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ், ஸோ ஜேசன் ஃபார்மெட்டில் டேட்டா கொடுத்தா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, அதில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி கீ அண்ட் ராப் பண்ணி தனியாக நம்ம ஸ்பீட் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரியல் டைமில் வரும், அதையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும். ஸோ அதுவும் இங்கே சொல்லித்தரும் ஒரு மாதிரி அபவுட் இட். செகண்டு ஸ்பார்க்கு, ஸ்பார்க்ல பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் ரெண்டா நாங்கள் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச் ஃபுல்லாமே பார்த்துருவோம். ஸோ ஸ்பார்க் எப்படி ஒர்க் ஆகுது, பியாண்ட் ஸ்பார்க், அதாவது வந்து நம்ம ஜாப் ரன் பண்ணும்போது ஸ்பார்க்குள்ள எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணி ட்ரிகர் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரியல் டைமா ஏன் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுவோம், டெர்மினல் நீங்க ஓபன் பண்ணிட்டு நான் பண்றது எல்லாமே உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஜஸ்ட் ஸ்பார்க் master the hyphen open now execute this நான் கொடுக்குறேன்னா இங்கே பூட் அப் பண்ணிட்டு ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணும், இங்க இருந்து ஆரம்பிச்சு என் டு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதா போதும். ஸோ இது வந்து பைத்தனோட 3.10 வெர்ஷன்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பார்க்கோட வெர்ஷன் ஐ கெஸ் 3x நினைக்கிறேன், 3.something. ஏன்னா அதை பற்றி எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டேபிள் வெர்ஷன் அதாக தான் இருக்கு. ஸோ அதையே நான் இன்டெகிரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே உங்களுக்கு நோட் பேடாகவும் இருக்கு, உங்களுக்கு கமாண்ட்ஸ் கொரிஸ் எல்லாமே வந்து நோட் பேட்ல, இந்த நோட் பேட்ல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் இதுக்குள்ள நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கொடுக்க போகிற நோட்ஸே இதான், இந்த கொரி, இந்த கொரியோட அவுட் புட் என்னது, என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த நோட்ஸ் உடனே கொடுத்துருவேன். இதை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் நாங்கள் கொடுக்குற அந்த கிளஸ்டர் கொடுத்தீங்கன்னா கொரி வித் அவுட் புட்டோட இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும், என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்ற மாதிரி. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீகால் பண்ணி போகலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டாபிக்கு, இந்த இதை நீங்கள் டேப் கிளிக் பண்ணால் அந்த டேபுக்கு வந்துருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
சரிங்களா. ஸோ எல்லாமே எல்லா கமாண்டுமே எங்கள் அக்கா வந்து அதோட ரெஃபரன்சஸ் என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும். ஸோ சாம்பிள் பிகினிங் ஸ்பார்க் செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்பார்க் 3.1.2 ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்றோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் பண்ணி வர மாதிரியே வரும், ரியல் டைம்ல ஆன்ல இருக்க மாதிரி. ஸோ இதுக்கான ரிசோர்ஸ் எவ்வளவு அலோகேட் ஆயிருச்சு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிஹேவியர் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது எண்ட் டு எண்ட். ஏன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் குள்ள வரும்போது, கோடிங் டெவலப்மெண்ட் வரும்போது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பார்க்க முடியாது, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சாங்கணும் அதோட பிஹேவியர் என்னங்கிறது. ஸோ ஒரு ஜாபை சப்மிட் பண்ணும்போது, ஸ்பார்க் செஷனை இன்வோக் பண்ணும்போது என்ன நடக்குது, அதனோட எண்ட் டு எண்ட் என்ன பைப்லைன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஈவன் ஸ்கெடியூலிங் ஸ்கெடியூல் பண்ணும்போது ஜாப் எப்படி நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறது, அது எப்படி ரன் டைம் ஆட்டோமேஷனில் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பார்க்கோட நோட் புக். இதே மாதிரி நீங்கள் இந்த நோட் புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெர்மினலாக நம்ம போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நோட் புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே இருக்க மாதிரி கமாண்ட் அண்ட் குவரிஸாக நம்ம கவர் பண்ணுவோம். அதாவது ஜஸ்ட் ஸ்பார்க் இனிஷியேட் பண்ணிட்டு நம்ம கமாண்ட்லயே பண்ணுவோம், இன்டராக்டிவ் மோட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் ஆகணும்னா, யாராவது ஒர்க் பண்றீங்க அதோட என்வரன்மெண்ட்ல, ரன்னர்ஸ் வேற எங்கேயாவது யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொரி பேசிஸ் இன்டராக்டிவ் ஒர்க் பார்க்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷனல் ஏதாவது பேக்கேஜஸ் வேணும்னாலும் வி வில் அலோ யூ, யூ கேன் இன்ஸ்டால் அண்ட் யூ கேன் யூஸ். நீங்க ஏதாவது பேக்கேஜஸ் வேணுனாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உங்களோட யூஸ் கேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசர் லெவலில் அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லான எல்லா பேக்கேஜுமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வெரி ரேர் கேசஸ் எதாவது தேவைன்னா மெனி கொஷன்ஸ். ஆமா, ஏன்னா வந்து எல்லாரும் ஒரே ட்ராக்ல வந்து டைரக்டா நம்ம அஷூர்ல போக முடியாது, பேசிக்ஸ் தெரியல எங்க போகும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தென் வி வில் கம்யூனிகேட் வித் அஷூர். ஏன்னா இப்ப நீங்க அங்க சினாப்சிஸ் ஒர்க் பண்றீங்க, டேட்டா ஃபேக்டரி ஒர்க் பண்றீங்கன்னா அங்க ரன் டைம் எங்கே ஸ்பார்க் தான் யூஸ் ஆக போகுது. அப்ப ஸ்பார்க் நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லை. இப்ப அங்கேயும் டேட்டா லேக் நீங்க யூஸ் பண்றீங்க, அஷூர் டேட்டா லேக் ஃபேக்டரி ஏதாவது நீங்க வச்சுட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஹைவ் கான்செப்ட் தேவைப்படும். ஏன்னா மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும், டேட்டா பேஸ்ல போகும்போது அதான் தேவை. ஓகே, இது வீக்கெண்ட் பேட்சஸ் ஆகி இருக்கு. வீக்கெண்ட் பேட்சஸ் தான் இது, வீக் டே வரும்தான். இல்ல, இது வீக் எண்ட் மட்டும் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 9 o'clock. 2 hours each day வா, சாட்டர்டே சண்டே 2 hours தான், பர் டே 2 hours. சண்டே ஆல்சோ 2 hours. சேம் 9 to 11 சாட்டர்டே அண்ட் சண்டே 2 days. ஓகே. சரிங்களா. ஸோ இந்த டூரேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 மந்த்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ஈச் டாபிக் வந்து நம்ம ஹவு மெனி வீக்ஸ், லைக் ஹவு மெனி அவர்ஸ் இல்லை ஹவு மெனி வீக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம்? சாரி, உங்களோட டீம் எல்லாருக்குமே புரியல, ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அது புரியலன்னா உட்காரும். ஸோ அந்த மாதிரி தான் போகும், ஓகே. இது ஒரு ஹரிவரியெல்லாம் இருக்காது. அதனால தான் இது ஹேண்ட்ஸ் ஆன்லாம் போகிறது. நாங்கள் தியரியை அதிகமாக எடுத்து டைம் யூஸ் பண்ணுறது இல்லை, டேரக்டாக ஹேண்ட்ஸ் ஆன் வந்துடும், ஹேண்ட்ஸ் ஆன்ல தான் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக 3 to 4 months முடிச்சிடும்ன்றது எங்கள் நம்பிக்கை. சம்டைம்ஸ் ஒரு 1 week 2 weeks எக்ஸ்ட்ராவும் போகணும். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரி பண்ணுறது இல்லை. இது எப்படின்னா, ஏன்னா இது வந்து ஓப்பன் டிஸ்கஷன் தான், நீங்கள் இப்போ மீட்டிங்ல இப்போ இருக்க மாதிரி தான் இந்த கம்ஃபர்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். எங்கள் சைட்லேருந்து அதே மாதிரி 100% குவாலிட்டி நாங்கள் முடிஞ்சுக்கோ தரோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. ஏன்னா எல்லாரையும் மாதிரி மற்றவங்களாம் மியூட் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சதுக்கு லாஸ்ட் 5 minutes கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, இங்கே அந்த மாதிரி சாப்டரே கிடையாது. உங்களுக்கு எங்கே டவுட்னாலும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ரைஸ் யுவர் கொஸ்டின். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ல புரியலைன்னா லாஸ்ட் 10 minutes 15 minutes 1 to 1 கம்யூனிகேட் பத்தி.
ஸோ அந்த மாதிரி தான் பிளான். ஓகே எங்கள் மோட்டிவ் என்னன்னா, நீங்க உள்ள வரீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நாங்கள் கொடுத்தாகும். அதுதான் எங்களோட ஃபுல் எட்டு மோட்டிவ். வேற எதுவும் தினேஷ், வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். தினேஷ், நம்ம டாக்டர் இருக்காக வச்சிருக்கோங்க டாக்டர். அதுதான் இப்போ கண்டெய்னரைசேஷன்ஸ்க்காக இந்த மேலே அந்த நாலு டாபிக்கும் டாக்டர் மேலே தேவைப்படுது. இந்த ஓகே நாலு ரேப்பரும் வந்து இன்டகிரேட் பண்ணி டாக்டர்ல கண்டெய்னரைசேஷன்ஸ் போடும். ஸோ நீங்கள் அதை போர்டு அப் பண்ணதான் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வரும். நீங்கள் இதுக்குள்ள ஒன் டு ஒன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே இதில் நீங்கள் ஒர்க் தேங்க்யூ. பண்ணுறீங்களே ஹை ரிஸ்க் பார்க் எல்லாமே. ஸோ ஓகே. அதுக்காக தான் ஹை ஒர்க் பண்ணும், ஸ்பார்க்கோட கம்யூனிகேட் பண்ணும், ஐ கேன் டூ இட். ஆப்ல ஒர்க் பண்ணும், ஸ்பார்க் அந்த ஹைவோட கம்யூனிகேட் பண்ணும், அதுவும் இங்க பண்ண முடியும். கஃப்கா லைப்ரரி இங்க உள்ள வச்சிருக்கோம். கஃப்காவிலேயே நம்ம இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டாக்டர்ஸ் செட்டப். அந்த தினேஷ் டவுட்டு, நம்ம அந்த இப்போ எடிபிஎஸ்ல அந்த ஸ்னோ ஃபிளேக் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்னோ ஃபிளேக் அதே மாதிரி இதுல எங்க இதுல என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஸ்னோ ஃபிளேக் அது வேற. லாஸ்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஸ்னோ ஃபிளேக், இங்க அஜூர் அண்ட் டேட்டாபேஸ்ல இதெல்லாம் பண்ணுவோம். டேட்டா பேக். ஓகே. ஏடபிள்யூஎஸ் டாபிக்ல நம்ம ஏடபிள்யூஎஸ் ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்னோ ஃபிளேக் இன்டெகிரேட் பண்ணுவோம். இங்க அஜூர் அண்ட் டேட்டாபேஸ்ல இன்டெகிரேட் பண்றோம். ஓகே. தினேஷ், ஹாய் தினேஷ், நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் பார்ப்போமா இதுல? பேசிக்ஸ் வரும். நான் எப்படி ஸ்கிரிப்டிங்ல நம்ம ரன் பண்ணணுங்கிறத கண்டிப்பா நான் சொல்லி தருவேன். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்றோம், ஹைவோட ப்ராஜெக்ட். ஏன்னா ஒவ்வொரு டாபிக் முடியும் போது ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அங்க பண்ணும்போது ஸ்கிரிப்டிங் எப்படி பண்றோம் அப்படிங்கிற அந்த பேசிக் ஒரு ஐடியா இருக்கும். அதையும் பார்ப்போம் சரிங்களா. ஈவன் ஏர்ஃப்ளோல கூட ஸ்கெடியூல் பண்ணும்போது பேஷ் ஆப்ரேட்டரோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஏன்னா அந்த பேசிக்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரியணும், இது இப்படிதான் ஒர்க் ஆகுதுங்கிறது. ஸோ கண்டிப்பா ட்ரையல் ஏன்னா எல்லா இடத்துலயும் அதுவும் இன்க்ளூட் பண்ணி தான் கேக்குறாங்க. அதுக்காக பிளஸ் ஹடப்போட கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ற கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவும் பார்ப்போம் எப்படி டேட்டா இன்ஜெக்ட் பண்றோம், டேட்டா வெளியே எடுக்கிறோம். நார்மலா இருக்கு லினக்ஸ் கமெண்ட்டுக்கும் ஹடப் கமெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு செஷன் பார்ப்போம். டேட்டா இன்ஜெக்ஷன் ப்ராப்ளம் ப்ராசஸ் நமக்கு தெரியணுங்கிறதுனால அதையும் ஒரு 1 hour ஒரு 2 hour செஷன் மேக்ஸிமம். இதுக்குள்ள நம்ம ஹடப்போட லேயர் தாட் நம்ம பார்த்துருவோம் ஓகே. சரிங்களா. இப்போ நாங்க வந்து இனிஷியலா டாக்கர் நாங்க இன்ஸ்டால் பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது லிங்க் இருந்தா ஷேர் பண்றீங்களா நீங்க டாக்கர் தினேஷ்? டெஸ்க்டாப் டவுன்லோட் போடுங்க, அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா முடிஞ்சிச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் மத்த பேக்கேஜ் வந்து நீங்க கொடுத்துருவீங்க எப்படி? அது நாங்க ஆக்சஸ் கொடுத்துருவோம், நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டம்ப் பண்ணிடுவோம் அவ்வளவுதான். எங்க ஓகே. கிளஸ்டர் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மிக்ஸ் எப்படி சொல்றது, ஒரு 3 minutes உங்களுக்கு பூட் அப் பண்ணி ரெடி ஆகும். ஓ சூப்பர். அதனால தான் கட்டினைசேஷன்ஸ்ல வந்தது. மற்ற வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷனும் 1 by 1 வச்சு மிஷின்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு ரேப் அப் பண்ணவும் சப்போர்ட் பண்ணாரு. பட் கட்டினைசேஷன்ல இருக்கும்போது சேம் என்விரான்மெண்ட், இப்ப அடிக்கிற வரையும் உங்க என்விரான்மெண்ட்ல நீங்க கோட் அடிக்கலாம் சரிங்களா. அதுக்கு ஓகே தான் கொஞ்சம் தினேஷ், ரேம் தேங்க்ஸ். இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கேட்டது, வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஆட் பண்ணா நம்ம ஷெட்யூலர் பைத்தான் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஷெட்யூல் பண்ணுவோமா எப்படி எல்லாம்? இப்போ ஏர்ஃப்ளோ ஃபுல்லாகவே பைத்தான் கோடில் தான். ஸோ பைத்தான் கோடில் எப்படி நம்ம ஒன்றொன்றுமே நம்ம ஜாப் சப்மிட் பண்ணி பார்க்கணுன்றது பார்ப்போம். கம்ப்ளீட் ஹைவோட எப்படி இன்புட் நம்ம டு எண்ட் அவுட்புட் வரைக்கும் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி எல்லாமே, பார்ப்போம். ஆமாம் ஸ்கெட்லிங்கில் அதானே, ஹைவோட நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணுறது, ஸ்பார்க் யூஸ் பண்ணி எப்படி ஸ்பெல் பண்ணி பார்ப்போம், ஸ்கிரிப்டிங்ல எப்படி பண்ண போகிறோம், சென்சார் கான்செப்ட் இருக்குது, சென்சார் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக தான். ஓகே தேங்க்ஸ். ஹாய் தினேஷ், குட் மார்னிங். யா வெரி குட் மார்னிங். தினேஷ், இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான். நம்ம அப்பாச்சி பீம் நீங்க ஐஸ்பெர்க் கவர் பண்றீங்களா அந்த இந்த டாபிக்? இது இல்ல வேணும், நீ அவனை கவர் பண்ணு இந்த டாபிக்ல வராது. நான் கரண்டா ஒர்க் பண்ணிருக்கிறதுல பீம் வந்தது, ஏன்னா ஜிசிபி ஒர்க் பண்ணும்போது பீம் தெரிஞ்சாகணும். அதுக்காக அப்பாச்சி பீம் ஃபிளிங்க் அந்த ஸ்பார்க் இன்டகிரேஷன் வேண்டாம் சார். நீங்க சிலபஸ் பண்றீங்களா? நெக்ஸ்ட் பேட்ச்ல இன்னொன்னும் நாங்க போடலாம்னு இருக்கோம். பட் ஆனா சம் ட்ரையல் அண்ட் எரர் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நான் இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து எனக்கு ஜிசிபியில ஃபுல் சப்போர்ட் கிடைக்கல, அதனால கொஞ்சம் டிலே பண்ணிருக்கேன். எனக்கு இங்க எல்லாமே வந்து இந்த ரீஜியன் சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா நான் சர்வீஸ் கிரியேட் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸோ லேட்டர் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், டோன்ட் வரி. அப்படி ஆல்ரெடி சிலபஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. பட் ஃப்ரம் கிளவுட்ல இருக்கிற ப்ராப்ளத்தால வி கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் கான்ஃபிடன்ட். அதான் ஓகே. இந்த காஃப்கா ஸ்ட்ரீமிங்க்கு நம்ம ஜாவா ஸ்காலா தெரிஞ்சிருக்கும் கரெக்டா உங்களுக்கு இல்ல ப்ரோக்ராமிங்? தேவையில்லை தேவையில்லை. இதுலயே வந்து ஸ்பார்க் ரேப்பர்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க கஃப்கால டேட்டா நம்ம மூவ் பண்ணிட்டு
ப்ரைஸ் பார்க்க மூலமா தான் நம்ம ரீட் பண்ண போகுது எல்லாமே. நம்ம ஒரே அப்போ ப்ரோக்ராம் தான், ஏன்னா மல்டிபிள் ப்ரோக்ராம் எடுக்கிறது இல்லை. இதுல கன்ஃபியூஷன்ஸ் வரும் டியூரிங் அது உங்களோட இன்டர்வியூ போகும்போதும் உங்களால கான்பிடென்டா ஆன்சர் பண்ண முடியாது. சின்டெக்ஸ் இஷ்யூஸ் நிறைய வரும். ஏன்னா ரியல் டைம்ல கோட் அடிக்க சொல்லுவாங்க, ஒரு சினாரியா கொடுத்துட்டு இது கோட் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்க ஸ்காலா அண்ட் பைத்தான் ரெண்டுமே படிச்சீங்கன்னா கோட் அடிக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் வரும், யூ கேன் கெட் த கான்ஃபிடன்ஸ். அதனால ஒரு ப்ரோக்ராம் போதும், ஏன்னா ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஒரு ரேப்பர் டூல், அவ்வளவுதான். வேற எதுக்குமே அதை யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால ஒன்று கத்துக்கிட்டா போதும், அதுக்குள்ள இருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். இங்க இருக்க எல்லா டாபிக்கும் நம்ம பைத்தான் மூலமா தான் கொண்டு. ஓகே ஆல்சோ தினேஷ், இந்த அஜூர் நீங்க சொல்றதால நான் அஜூர்ல வந்து ஹைவ்ஸ் நீங்க சப்போர்ட் ஆகுது, ஹைவ்ஸ் லீவ்ஸ் தே ஆர் யூசிங். ஐசலானா ஓகே வாய்ஸ் பிரேக் ஆகுது. தினேஷ் கேக்குதா உங்களுக்கு? ஆ கேக்குது, என்ன கேட்டீங்க? ஐசலானா நீங்க அஜூர் சொல்றதால அஜூர்ல வந்து ஹைவ்ஸ் சப்போர்ட் பண்றாங்க வேற ஹவுசிங், தே ஹேவ் ஓன் வேர் ஹவுஸ் ரைட்? எஸ்டி இன்சைட் இருக்குல்ல, எஸ்டி இன்சைட் பண்ணல நீங்க மெட்டாஸ்டோர் கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே. அசூர்ல மெட்டாஸ்டோர் இருக்கு, டேட்டா ஆமா எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது க்வெஸ்சன்? குட் மார்னிங் ஜி, தினேஷ். வெரி குட் மார்னிங். ஆக்சுவலி இதுல டேட்டா ஃபேக்டரி, டேட்டா லேக் இதெல்லாம் கவர் ஆகுதுங்களா? டேட்டா பைப்லைன் அதெல்லாம் கிரியேஷன், ஏபிஐ. அதெல்லாம் இங்க இருக்கு, நீ அசூர்ல வருங்க அந்த டாபிக்ஸ். டேட்டா ஃபேக்டரி இருக்கு, ஓகே சினாப்சிஸ் இருக்கு. ஸோ அஷூர் டேட்டா ஃபேக்டரியில் பைப்லைன் எப்படி டிசைன் பண்றீங்க, ட்ரிகர் பண்றீங்க, எப்படி ட்ரிகர் பண்றது, வேரியபிள் கிரியேஷன்ஸ் அங்கேயே ஒரு என்வரான்மெண்ட், அதாவது ரன்டைம் வேரியபிள் கிரியேட் பண்ணுவாங்க, அது எப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் வந்து இதுலேயே வந்து எப்படி சொல்றது, இந்த இன்டெகிரேஷன் வந்து ஸ்பார்க் இருக்கு, நார்மல் இருக்கு, சர்வர்லெஸ் மாடல், இது ரெண்டுமே பார்ப்போம். டேட்டா ஃபேக்டரியும் சினாப்சிஸும் ரெண்டுமே வந்து ஃபுல் என்டைன் ஒரு பைப்லைன் நம்ம பார்ப்போம். சினாப்சிஸ்குள்ளேயே நம்ம சினாப்சிஸ் எஸ்கியூஎல் பூல்ஸ் இருக்கு, அதோட ஒர்க் அரவுண்ட் என்னன்றது எல்லாமே வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். ஓகே சார், தேங்க் யூ. சரிங்களா? தினேஷ், இப்போ நீங்க பைத்தான் யூஸ் பண்ணலாம், ஸ்கேலாவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. நம்ம வந்து தவிர்க்கின்றது பைஸ் பார். ஆமா, பைஸ்பார்க், பைத்தான் ஸ்பார்க் ரேப்பர் கம்பெனி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் ஃபுல்லாமே. நீங்க ஸ்டாலாலையும் பண்ணலாம் தான், ஸ்டாலா உங்களுக்கு அக்சஸ் இங்க கொடுத்துருக்க, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒர்க் பண்ணா நீங்க அதுவும் கொண்டு போயிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, உங்களுக்கு ஸ்காலாவோட அக்சஸும் இருக்கு, உங்களுக்கு தேவைனாலும் ஸ்பார்க் ஷெல் போட்டு நீங்க ஸ்காலா பண்ண முடியும். பட் நாங்க ப்ரிஃபர் பண்றது இல்லை, ஏன்னா இன்டர்வியூ போகும்போது ஒரு கான்பிடன்ஸ் எவ்வளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ அஸ் அ பேனலிஸ்டாகவும் சொல்றேன், அது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் போதும், பட் ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சாகணும், ஸ்பார்க்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ அது இங்க நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இன்னொரு ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நீங்க சொன்னீங்களே இன்ஸ்டிடியூட் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம அஜூர் சர்டிபிகேஷன் ஏதாவது எடுக்கணும் சர்டிபிகேஷன் தான், அது வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி லெவல்ல போகும். இது எப்படின்னா நாங்க கொடுக்கறது இன்டர்வியூ போகும்போது என்னென்ன கேட்பாங்க, அதுக்கான என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அதான் நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எடுக்கலாம், ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கம்மியா இருக்காங்க. அதனால நாங்கள் சர்டிஃபிகேஷன் பிளான் பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தோம், பட் ஆனால் ரொம்ப கம்மியாக நாமினேஷன் வந்துச்சு, அதனால தான் ஸ்டாப் பண்ணோம். பட் இதை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா எல்லாமே வந்து அங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது இதில் இருக்கிறது தான், இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ற வரைக்கும் என்டர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்றது. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்டர்வியூல உங்களுக்கு சர்டிபிகேஷன் வந்து கொஷின்ஸ் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். இங்க எங்களோட மோட்டிவ் வந்து மோஸ்ட்லி இன்டர்வியூ ரிலேட்டடா எப்படி உங்களை வந்து கொஞ்சம் க்ரோ அப் பண்ணணும் அப்படிங்கிறது. டேட்டா ஃபண்டமெண்டல் முடிச்சா தான் நம்ம டேட்டா இன்ஜினியர் ஆகிறது போகிறது. அதுதான் ப்ரீ ரெக்வசிட். ஓகே, டேட்டா டேட்டா ஃபண்டமெண்டல் முடிச்சா தான் நம்ம இன்ஜினியர் அசோசியேட் டேட்டா இன்ஜினியர். நீங்கள் ஃபண்டமெண்டல்லாம் நிறைய இருக்கு, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? ஏன்னா டேட்டா மாடலிங்கும் தெரியணும், டேபிள் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதா இருக்கு, நீங்கள் எதை மீன் பண்ணிட்டுருக்கோங்க? அசோர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம எடுக்கணுமா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்? ஓகே, நீங்கள் அசோர் சொல்கிறீங்களா? சரி, ஓகே சார். ஆமா அசோசியேட் அந்த இது கேட்குறீங்களா? ஓகே, அதில் அசோசியேட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு, செய்யலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அதான் நம்ம இது டைரக்ட் கம்ப்ளீட்டா.
சொல்லு. சாரி சார், ப்ளீஸ் கோ அஹெட். சொல்லுங்க. தினேஷ், அது டைரக்டா எடுக்கணுமா இல்ல ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிட்டு தான் போகணுங்களா? டைரக்டாவும் போகலாம். இப்ப எப்படி சர்டிபிகேஷன் அவங்க மாத்திருக்காங்கன்றது சொல்லுங்க. நான் பண்ணும்போது அசு டேட்டா இன்ஜினியர் ஒன்று வச்சு டேரக்டா அதை முடிச்சிட்டேன். எனக்கு ஆக்சுவலா அவசர் கிடைச்சது ஆஃபீஸ்ல, ஸோ அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி முடிச்சேன். நான் என்ன செக் பண்ணுவோம் சொல்றேன். ஓகே தினேஷ், தேங்க்ஸ். ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஸோ இங்கே தான் விட்டுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸ்பார்க்ல இருக்கிற பேட்ச் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேட் பண்ணிட்டு ஹையோட இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பைப் லைன் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹை படிச்சிட்டிங்கன்னா ஹை வந்து ஸ்பார்க் ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்பார்க் படிச்சுட்டு அடுத்து கஃப்கா போவீங்க. கஃப்கா எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா கஃப் ஆஃப்ரோட எல்லாத்தையும் வந்து கம்யூனி ஒன்னாக ரேப்அப் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாமே இங்கே பார்ப்பீங்க. இதில் முக்கியமாக ஸ்பார்க் தான் ரொம்ப அதிகமாக நம்ம கவர் பண்ணப்படுது. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 செஷன்ஸ் போகும். ஒரு எப்படி சொல்றேன், 30 hours வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களால அஷூர்லயும் நீங்க கார்டன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். எனக்கு எல்லா இதுவுமே பார்ப்போம். டேட்டா ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த சேம்ல கொடுத்துருவோம். அதை நீங்க அப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுத்துவோம். லாஸ்ட் பேட்சோட இந்த மெட்டீரியல் ஆக்சஸ் அதே மாதிரி எப்படி தந்துடுவோம்னா, யா சொல்லுங்க. இப்போ நம்ம நிறைய டாபிக்ஸ் ஹைவ் ஹடூப் இந்த மாதிரி நம்ம பார்க்கறோம். லிங்க் பாஸ் அப்போ டிபெண்டன்சிஸ் அதோட லிங்கேஜ் என்ன, எதனால நம்ம இத போறோம் அப்படினு சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு போதும். நீங்க கேட்கறது எல்லாமே வந்து இது ஏன் யூஸ் பண்ணணும், இதோட பிஹேவியர் என்ன, இது ஏன் நமக்கு மெயினா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகுது, எஸ்பெஷலி டேட்டா லேக் ஹவுஸ் காசு இப்ப நம்ம கொண்டு வரோமோ அது எங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த கோர் ரிலேஷன்ஷிப் என்னன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. இப்போ ஹைவ் நீங்க போறீங்க, ஹைவ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த ஹைவ்ல ஒர்க் பண்றதே அதே கான்செப்ட் வந்து நீங்க அஜூர்ல ரொம்ப ஒர்க் ஆகும். ஸ்பார்க் அதே தான். ஸ்பார்க் நீங்க இங்க கோட் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவன் என்ஜின் கொடுத்துருவான். அந்த என்ஜின்ல பேக் எண்ட் எப்படி ரன் ஆகும் தெரியும்னா அதுக்கு நீங்க ஸ்பார்க் தெரிஞ்சாகணும். இங்க நீங்க கோட் அடிக்கும்போது நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவீங்க, அந்த லாட் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. இதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரிக்குள்ள வேற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அங்க வந்து ஜஸ்ட் நீங்க பைப் லைன் டிசைன் பண்ணுவீங்க, பைப் லைன்குள்ள நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அது எப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை தெரியும்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாகணும். அதை ஆல்ரெடி நம்ம பிக் டேட்டால படிச்சிருக்கோம். இதை தெரியாம நீங்க அங்க போனீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். இது எதுக்கு அது எதுக்குன்னு இங்க தெரிஞ்சு நாங்க போகும்போது உங்களால ஈஸியா இருக்கும், க்ரோ பண்ணும். சரிங்களா? அதனாலதான் நாங்க இதை நாங்க சேர்த்து கொடுத்தோம். தினேஷ் இன்னொரு கொஸ்டின், நீங்க மட்டும்தான் எடுப்பீங்களா இன்னும் வேற யாராவது எடுப்பாங்களா கிளாஸுங்க? நான் மெயினா எடுத்தேன். சம்டைம்ஸ் நான் இல்லைனா வேற ஏதாவது ஆல்டர்னேட் வேணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட கண்ட்ரோல் பண்ணி மினிமம் 10 இயர்ஸ் மேல இருக்கவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. வேற எந்த கொஞ்சமே கிடையாது. மோஸ்ட்லி ஐ அம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் என்டையர் பேட்ச். ஓகே, ஸோ நான் தான் தேங்க்ஸ். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ ஸ்பார்க் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். கஃப்கா ஸ்பார்க் ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரியல் டைம் ஒர்க் பண்ணுறது, மல்டிபிள் என்வரான்மெண்ட் இருக்கு, லோக்கலில் சப்மிட் பண்ணும்போது அதை எப்படி பார்க்கறது, அதோட லாக்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணுறது, கிளைண்ட் மோட்ல சப்மிட் பண்ணும்போது அதோட ரிவ்யூஸ் எப்படி நடக்கும், ஸ்பார்க்கோட அப்ளிகேஷன்ல இருக்க ரன் டைம் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். கிளஸ்டர் டெப்ளாய்மெண்ட்ல சப்மிட் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அங்கே நம்ம, ஏன்னா இப்படிதான் ரியல் டைம்லேயும் இருக்கும், 100%. ஸோ இதே மாதிரி நம்ம அங்கே பண்ணிக்கலாம். எவ்வளோ நோட் நம்ம அலோகேட் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம கம்மியாக அலோகேட் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த டேட்டாஸ் வந்து நம்ம கம்மி டிசைட் பண்ணுறது, அந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறது, ஹெல்ப்க்கு அலோகேட் பண்ணுவோம் என்ன ப்ராப்ளம் வரும், ஸ்டாட்டிக் அலோகேஷன் வரும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேமாதிரி மெமரி அலோகேஷன்ஸ், மெமரி பேக்கெண்ட் இது எடுக்கும்போது ஸ்பார்க்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த மெமரி நம்ம ரிலீஸ் பண்ணால் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அந்த பர்சிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்பார்க்ல என்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இன்க்ளூடிங் லாக், ஃபெயிலியர்ஸோட ஜாபும் சக்சஸோட ஜாபும்
லாக் என்ன ஜென்ரேட் பண்ணுது, லாகோட இன்புட் என்னது, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அந்த ஆர்டிஸ்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக தோணும். ஓகே, வேற டவுட் இருக்கா ஸ்பார்க்ல? ஸ்பார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றாங்க, அதனாலதான் இது கொஞ்சம் அதிகமான இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க அசூர்ல போனாலும் சரி, ஏடபிள்யூஸ்ல போனாலும் சரி, என்னது ஜிசிபி, ஸ்னோஃப்ளேக்கு, டேட்டா பிரிக்ஸ், எல்லா டூல்லையுமே ஸ்பார்க். ஒவ்வொன்னையுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்குள்ள என்ன நடக்குது, கேஷிங் அல்காரிதம், பக் டெஸ்டிங் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு கிரைட்டீரியா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி. அதை தருவோம் ப்ராக்டிக்கலா, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி நடக்குது, அந்த ரியாக்ஷன் டேட்டாவோட அதோட ரியாக்ஷன், இதை நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த பார்த்தோம். ஓகே, இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ் லேயர் உட்பட, சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்? தினேஷ், நம்ம ஸ்பார்க்ல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மற்றும் செமி ஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணி பண்ண போறோம், இதுல இந்த டாபிக்ஸ் இல்ல ஆர்க்கிடெக்சரும் கவர் ஆயிருக்கும். இல்ல கண்டிப்பா, இந்த டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ல இருந்து ஸ்ட்ரக்சர் வந்துரும், செமி ஸ்ட்ரக்சர் ஜேசன் டேட்டா எடுத்து பண்ணுவோம், செமி ஸ்ட்ரக்சரோட பிஹேவியர் என்னங்கறது நமக்கு கண்டிப்பா தெரியும். இத நாம பாப்போம். இனி PDF லைக் தட் வி கேன் மேனிபுலேட் பண்ணலாமா? அது PDF, சாரி, PDF ஸ்ட்ரக்சர்ல வரும். PDF டேட்டா வந்து பண்ணலாமா? அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்பார்க்ல கொண்டு வர மாட்டோம். ஓகே, அது வந்து நீங்க ஆர்டிடியில கொண்டு வரலாம், ஆர்டிடியில வந்து PDF உள்ள கொண்டு வந்தா ரீடபிலிட்டி தரணும், அதுக்கு வேற ஒரு மெக்கானிசம் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகே. ஏன்னா அதை வந்து டெக்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட்டா உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து NLP என்ஜின்ஸ் யூஸ் பண்ணி நீங்க, ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி சென்டிமெண்ட் அனாலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் அவங்க நீங்க அதை ஒர்க் பண்ணீங்கன்னா இல்ல, சொல்லுங்க, நான் ஒர்க் பண்றேன். இப்ப ஃபைல்ஸ் வந்து PDF ஆவும் கொஞ்சம் அன்ஃபார்மேட்லயே இப்ப வருது. சோ அதான் நான் ஃபெமிலியர் இல்ல, அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன். நீங்க ஒர்க் அதெல்லாம் பண்ணிருந்தா அதாவது நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கணும், பேட்டர்ன் இல்லைனா நீங்க எந்த டேட்டா பண்ணியும் உங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஓகே. PDF எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து, அதாவது வந்து அந்த ஒரு லேயர் இருந்து இன்னொரு லேயருக்கு ஃபார்மேட் பண்ணும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ உங்கள் யூஸ் கேஸ் என்னென்னா செப்பரேட்டாக சொல்லுங்க, உங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஓகே, பட் நீங்க நான் பண்ண பைனரி PDF பைனரி நான் ஒர்க் கன்வெர்ட் பண்ணும்போது, பண்ணி சரி, பைனரி கன்வெர்ட் பண்ணி தானே பண்ணுவோம் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் பைனரி டேட்டா. கன்வர்ஷன் வந்து அதாவது வந்து அங்கே PDF டேட்டா சொல்றீங்களா, அதை சொல்றீங்களா? இல்ல இல்ல, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவே சொல்றேன். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா டைப்ஸ் சொல்றேன். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பைனரியா கன்வெர்ட் பண்ணுவோம், சில ஆர்டிடி போகும்போது எனக்கு தேவைப்படாதுல்ல, ஓகே ஆர்டிடி ஓகே டேட்டா ஃபுல்லத்தையுமே ரேப் அப் பண்ணிட்டு அப்புறமா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டா மாத்திக்கலாம். ஓகே ஸோ ஆர்டிடி டு டேட்டா ஃபேமா மாத்திட்டா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல வந்து அதுக்கு ஓகே மேலே நான் ஆப்ரேஷன் பண்ண முடியல. ஓகே தேங்க் யூ. எனி அதர் கொஸ்டின்? உங்களுக்கு கொஸ்டின் இங்க கேட்க முடியலனாலும் சாட் பண்ணாலும் கூட வரலாம், டோன்ட் வரி அபவுட் இட். உங்களை ரெண்டுமே ஓப்பன் தான், இது வந்தாலும் கேளுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்னே ஒன்று தான், கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாம வரணும், அசைன்மெண்ட்ஸும் கொடுக்கறது, முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்கன்னு தெரிஞ்சாதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது டோட்டல் ரெண்டு டைம் தான். லைன் எவ்வளவு வரும்? சாரி, டோட்டல் டைம் லைன் 3 to 4 months வரும் ஃபுல்லாமே, எல்லா டாப்பிக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 3 to 4 months வச்சுக்கோங்க, 2 weeks சொன்னேன், 3 to 3.5 hours, 3 to 4 weeks, மந்த்ஸ் இல்லை 4 months வச்சுக்கோங்க. சோ எவ்ரி வீக் எவ்ரி டே எவ்ரி வீக்கெண்ட் எவ்ரி என்ன அவர் வரும் கிளாஸ்? ஆமாம், 9 to 11 வீக்கெண்டில் நீங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், ஒர்க் டுகெதர். சோ ஃபோர் அவர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் வருமா? எவ்ரி வீக்கெண்ட் வீ வில் பி கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் 3 to 4 மந்த்ஸ். ஐ மீன் லைக் எவ்ரி வீக்கெண்டுக்கும் எவ்ரி டேக்கும் 2 2 அவர்ஸ் டோட்டல் 4 hours. பர் ஹவர் 2 டேஸ், 2 hours, யா, ஓகே சாட்டர்டே டூ ஓகே ஹவர்ஸ் சண்டே 2 hours. எனி அதர் கொஸ்டின்?
இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு வீக் வந்து எமர்ஜென்சி அட்டன் பண்ண முடியலன்னா எங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா? ரெக்கார்டிங் இருக்கு, பட் ஆனா முடிஞ்சாலும் அட்டன் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சளவு அதாவது வந்து சில இடத்துல வந்து பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கும் அவாய்ட் பண்ண முடியாது, ஐ அக்ரி, பட் முடிஞ்ச அளவு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அஷூரிட்டி தரேன், நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வரும். இல்ல இல்ல, வெரி ரேர் சினாரியோ தான் நானே கேட்கறேன். சண்டே சண்டே சரி, நீங்க பர்சனல் ஒர்க் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிட்டு இன்னைக்கு நான் வர முடியாதுனா நீங்க இன்ஃபார்ம் பண்ணா போதும். அது உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் தான், அது ஒரு ஃபோரம் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லுவோம், ஒரு டீம் செட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு இன்டர்வெல்லாம் உங்க டீம் மெம்பர்ஸோட, ஏன்னா நீங்களாம் ஒன்னா ஒர்க் பண்ண போறீங்க. தனியா லேர்ன் பண்றதோட குரூப் லேர்னிங் கொஞ்சம் நல்லா ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ உங்க டீமோட நீங்க எங்களை வைக்கணும், ப்ராப்ளம் வராது. ஓகே, தேங்க் யூ. தினேஷ், இப்போ தினேஷ் இப்போ அஜூரோட எண்ட்ல நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமா? அது நம்ம எப்படி அது அது எப்போ இருக்கு அது கிரியேட் பண்றது நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே, அதுல எத்தனை வீக்கெண்ட் தரேன் ஃபைனலா நம்ம அந்த அஜூர்ல அவங்களோட போர்ட்டல்ல எத்தனை வீக்கெண்ட் ஒர்க் பண்ணோம் நம்ம? இல்ல, அவங்க உங்களுக்கு வந்து சில சாஃப்ட்வேர் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, சில வந்து பெய்டு தான். பட் எவ்வளவு கம்மியா நான் யூஸ் பண்ண முடியுங்கிறது நான் உங்களுக்கு ஓகே, நானே பெய்டு விஷயம் தான் யூஸ் பண்றேன். பட் இருந்தாலும் அதுல எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சரி ஓகே. என்ன டைமிங் இருக்கும் ஜென்ரலா? இதே சேம் டைம் தான், 9 to 11 கிளாஸஸ் இன்னைக்கு என்ன நான் அனௌன்ஸ் பண்ணா அதே டைம் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு, சரிங்களா? வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ ஸ்பார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை நம்ம டீட்டெயிலாகவும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்பார்க் ஸ்பார்க் சிக்வல் இருக்கு, கஃப்கா அதாவது ஸ்ட்ரீமிங்கோட பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கும் எல்லாமே இது பார்ப்போம். அப்புறம் கஃப்கா கஃப்கா பண்ணி அதே மாதிரி தான் டாபிக் கிரியேட் பண்ணி அதோட பேக் எண்ட் லேயர் வந்து ப்ரோக்கரோட பிஹேவியர் எப்படி, கன்சூமரோட பிஹேவியர் எப்படி, ஸோ அதோட சிவிலைசேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஃபாஸ்டா சிவிலைசேஷன் பண்ணுறது எப்படி, லாக்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரிட்டென்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே இங்கே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே வந்து இதுக்குள்ள நம்ம இதுவும் அல்காரிதம் அண்ட் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே மெயினாக தேவை. ஏன்னா ஆர்கிடெக்சர் தேவைன்னா அவங்களால கப்சுக்குள்ள ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது ஆர்கிடெக்சர் நம்ம டேட்டெலாம் பேசுவோம், அதுக்குள்ளே எப்படி டேட்டா ரெப்ளிகேட் பண்ணுது, உங்களோட டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட் நம்ம அக்சஸ் பண்ண முடியுது, எல்லாமே வந்து கஃப்காவில் பார்ப்போம். கஃப்கா முடிச்ச வேணுமா ஸ்பார்க்கோட எது கஃப்கா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சொல்லுங்க. மேபி இட்ஸ் ஐ மீன் ரிலவெண்டானு தெரியல எனக்கு. இந்த சோலாக்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, காஃப்காவும் சோலாக்கும், சோலாக் SOLAC சோலாஸ் ஆர் சோலாக் சோலாக் எந்த எந்த ப்ரோட்டோகால் வந்து ஸ்ட்ரீமிங் SOLAC CE இருக்கு, அப்புறம் இருக்கு, பண்ணிட்டேன் என்ன சொல்லுங்க. நிறைய வந்து ஓகே, இதெல்லாம் நான் பார்ப்போம். ஏன்னா வந்து கஃப்கார்ட் போனா கஃப்காவில் வந்து அவங்களே வந்து
இது வச்சிருக்காங்க, கன்ஃபைன்ட் ஒரு ரேப்பர் வச்சிருக்காங்க, அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது. ஐ வாஸ் ஒர்க்கிங் வித். அப்புறம் மல்டிபிள் ப்ரோட்டோகால் இருக்கு, எம்க்யூடிடி இருக்கு, ஏடிபிக்யூ, ஹைவி எம்க்யூ, அப்புறம் அதான் பேசிக்ஸ். அங்க இருந்து இது எல்லாமே வந்தது. ஃபிளிங்க், ஃப்ளூம், ஸோ இதெல்லாமே அங்க இருந்து வந்தது. மேபி இது வந்து ரேப்பர் பிளேயர் தான் நினைக்கிறேன். ஸோ உங்க கொஸ்டின் என்னது? இல்ல அதுதான், அது அது வந்து இது ஒரு ரேப்பரான இது ஒரு ப்ராடக்டா அப்படின்னு கேட்டேன். கஃப்காவோட ப்ராடக்ட் தான் அதான்னு கேட்கறது. ஆமா, அதான் அது ஒரு ப்ராடக்டா தான் இருக்கு, ஏன்னா வந்து அதோட சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கஃப்கா வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்ல நீங்க எடுக்க முடியும், பட் அது எஃபிஷியண்டா ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ராப்பர் பிளேயர் தேவைப்படுது. மோஸ்ட்லி பீப்புள் வந்து கஃப்கா வந்தாலே கம்ப்ளைண்ட் கஃப்கா போவாங்க. சொல்ல சொன்னா நான் செக் பண்றேன். பட்டாலியன் ஒருத்தவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், கன்ஃபர்ம் கேள்விப்பட்டிருக்கேன். பெட்டர்லேயே ஓகே, பட்டாலியன் அது ஒரு ராப்பர் பிளேயர் தான் யூஸ் பண்றது, அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்னோ ஃபிளேக் பண்ணீங்கன்னா டிபிடி டூல் கொடுப்பாங்க, அதுலேயும் டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து கஃப்கா பேக்எண்ட் ஒரு ரேப்பர் லேயராக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரேப்பர் சாஃப்ட்வேர் தான், நீங்கள் வேறு எதுவும் ஓடிக்கிட்டு இங்கே கஃப்கா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியாது, ஏன்னா ஆர்கிடெக்சர் தான். இப்போ இதை ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஜிசிபியில் போனாலோ இல்லை ஏடபிள்யூஸ் போனாலோ உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுவோம், அது உங்களுக்கு பிடிச்சிடும். சேம் கம்போனன்ட் தான் இருக்கும் இல்லையா? டிஃப்ரெண்ட் நேம் ஆர் டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும். மோஸ்ட்லி ஆர்கிடெக்சர் சேமா இருக்கும், கொஞ்சம் ஒரு சில புது சாஃப்ட்வேர் மட்டும் வேற ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பப்சப் போறீங்க ஜிசிபினா அதோட ஆர்கிடெக்சர் வேற, அதோட எஃபிஷியன்சி வேற. பட் அதே மாதிரி இங்க ப்ரொடியூசர் கன்சியூமர் டாபிக் தான், அங்கேயும் அதே மாதிரி கிரியேட் பண்ணுவீங்க, பட் ஆப்ரேஷனை பேக் எண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு வேற பண்றாங்க. ஓகே சார், ஸோ அது மாறும் சரிங்களா. இப்போ கெனசஸ் போறீங்கன்னா கெனசஸ்ல ஷேர்டிங் அது வேற மாதிரி பண்ணுவாங்க AWSல. ஸோ ஒன்னும் அந்த மாதிரி மாறும். ஓகே, லைஃப் டைம் அக்சஸ். ஓகே, இந்த உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஒருவேளை ஆக்கிவ் பண்ண முடியலன்னா யூடியூப்ல நாங்கள் லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைவேட் அக்சஸ் கொடுத்துட்டு ஆக்கிவ் பண்ணுவோம். ஸோ அதை நான் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ அதுவும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். டோன்ட் வரி அபவுட் இட் சரிங்களா. ஹாய் தினேஷ் பழனிச்சாமி, சொல்லுங்க. ஆனந்த், நீ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்கள்கிட்ட? என்னன்றது தினேஷ், நமக்கு இதுக்கு சர்டிபிகேஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா? சர்டிபிகேஷன்ஸ்க்கு நாங்க பண்ணல, ஸ்டார்டிங்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் கிளவுட் சர்டிபிகேஷன் பண்ணோம், பட் நாமினேஷன் கம்மியா வந்தது, அதனால நாங்க போகல. உங்களுக்கு சர்டிபிகேஷன் வேணா வி வில் ஹெல்ப் யூ. செப்பரேட்டா அதுக்கு சர்டிபிகேட் பீப்பிள் இருக்காங்க, இப்ப படிச்சவங்களும் சர்டிபிகேஷன் வாங்கிருக்காங்க, அவங்களோட நாங்க மேப் பண்ணி விடுறோம். யூ வில் பி சரிங்களா? ஏன்னா சர்டிபிகேஷன் மோட்டிவ்ல கம்மியா தான் வராங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ண ஜாப் வாங்கணும்னு தான் நிறைய வராங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரெஃபரன்ஸ், அப்புறம் அதுல இருக்க இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ரெசியூம்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னென்ன, எப்படி இன்டர்வியூல ரெடி ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஈவன் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும் போதே இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் நாங்க சொல்லிட்டே வரும். ஸோ அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டே போறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போகும் போது இந்த சர்டிஃபைடுன்ற மாதிரி நம்ம ரெசியூம்ல அப்டேட் பண்ற மாதிரி அசூர் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா, இல்லைன்னா நம்மளோட இதுலயே அது கவர் ஆயிடும்? இதை கவர் பண்ணிட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் ரொம்ப 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 கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா இங்கே எல்லாமே என் டு நம்ம ஹேண்ட்ஸ் தான் பார்க்குறோம். இதுல இருந்து அந்த சர்டிஃபிகேஷன் என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அது நான் ஷேர்ட்டியாக சொல்கிறேன். இப்போ சர்டிஃபிகேஷனாக ஒரு டூல் தான், ஸ்பார்க் மட்டும் இல்லை, ஸ்பார்க் சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற என் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் நான் பார்ப்பேன். ஆல்ரெடி நான் சிலபஸில் கொடுத்துட்டேன், நம்ம போய் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஃபேஸ் பண்ணும்போது இது இன்டர்வியூ இப்படி தான் கேட்பாங்கன்றது நான் உங்களுக்கு அந்த சினாரியை சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் கிடைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சர்டிஃபிகேஷன் அடிஷனலாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அதுக்கு வேல்யூஸு, இந்த ப்ராப்பர்ட்டியோட ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி சாய்ஸ் கொஷனில் ஹேண்ட்ஸனில் வந்து நீங்கள் ரியல் டைமில் கோட் தான் அடிக்க போகிறீங்க, அப்போ கோடிங் கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் பண்ண முடியும், கரெக்டுங்களா?
ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து அதாவது சர்டிஃபிகேஷன் ரெண்டு மாடல் தான், ஒன்று ஹேண்ட்ஸ் ஆனில் வரும், நீங்கள் கோடு அடித்து அவுட்புட் எடுத்து அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறது ஒரு வகையான சர்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று எம்சிக்யூ தான், மல்டி சாய்ஸ் கொஷின், கொஷின் எப்போ டிக் பண்ண ஆன்சர் இந்த மாதிரி, அப்போ அதுக்கு ப்ராப்பர்ட்டி லேயர் தெரியணும். ஹேண்ட்ஸ் ஆன் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் சர்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்கிறது பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐம் ஷுர். மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுக்குற கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டி ரெஃபரன்சஸ் நீங்கள் நோட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபைன் படிக்கணும், ஒரு புக்கை படிக்கிற மாதிரி படிக்கணும், அப்பதான் நீங்க மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கிளியர் சொல்லுங்க. ஓகே தேங்க்ஸ். எனி அதர் கொஸ்டின்? சாரி புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது ஜி. சொல்லிசா ஸ்ரீதர் ஜி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி எல்லாம் சேட்டில் சொல்லுங்க. என்னன்ட்டு தினேஷ், ஆ சொல்லுங்க. இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஏதாவது இருக்கா, இப்ப லேர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி? பேசிக் ஸ்கில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, செலக்ட் பண்ணி எப்படி பண்றது தெரிஞ்சுக்கோங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் ரெண்டுமே 1 ஹவர் பாருங்க. இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக போக வேணாம், நீங்க அதுல நீங்க டைம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா எதுக்குன்னா நான் கோட் அடிக்கும்போது உங்களுக்கு அது புரியணும். அதுக்கு அது ரெண்டு தான், பாஷ் லினக்ஸ் கமாண்ட்ஸ் பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டே போவோம். ஸோ அங்கே எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, டேட்டா இன்ஜெக்ஷன் பண்றது, எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதான் வேணா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பைத்தான் 1 ஹவர். பைத்தான் பேசிக் பைஸ்பாக் ஸ்டார்ட் பண்ணும்போது பைத்தான் பேசிக் கவர் ஆகல. பைத்தான் நமக்கு இன்னும் டைம் அதிகமாகல. ஸோ அதனால தான் சொல்றேன், 1 ஹவர் நீங்க பாத்துட்டு வாங்க. நீ நம்ம ப்ராக்டிக்கலா போகும்போது நான் உங்களை ரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு எப்படின்னா பைத்தான் ஒர்க் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் புக்ல ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் இல்லைன்னா வந்து பைச்சாம் ஐடி இருக்கு, அங்கேயும் கோடிங் டெவலப்மெண்ட் எப்படி, டெர்மினல் எப்படி பண்றது அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம அதனால வந்து பைத்தான்ட்டு நம்ம டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதை கொண்டு வந்துட்டு நம்ம மற்ற ஃபீச்சர்ல எங்கெங்க நம்ம அடாப்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் கோட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஜூபிட்டர் நோட் புக்ல போக மாட்டேன், ரியல் டைம்ல அப்படியும் இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க ஐடி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்பைடர் ஐடி இருக்கு, ஜூபிட்டர் ஐடி இருக்கு, பைச்சாம் ஐடி இருக்கு, நோட் புக்லயே கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கோட் அடிக்க வேண்டியதா இருக்கும். அந்தோட ராப்பர் பிளேயர்ல என்னங்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சே ஆகும். அப்பதான் கோட் ஃபாஸ்டா டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப அஜைல் மாடல் கொண்டு வருவாங்க, நீங்க கோட் டெவலப் பண்ணி உங்க அவுட் புட் ஆன் டைம்ல கொடுக்கணும் போது அப்போ உங்களால நார்மலா வந்து சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணிக்க முடியாது. அந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஷன்ல கவர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது அதிகமாக சரிங்களா? ஜஸ்ட் 1 ஹவர், 1 ஹவர் வீடியோ மட்டும் பாத்துக்கங்க, வேற அதிகமாலாம் நீங்க அதுக்கு டைம் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் 1 ஹவர்ல பைத்தான் போட்டு ஏதாவது ஒரு வீடியோ வரும், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் போய் பாருங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக பாருங்க. எஸ்கியூவும் அதே மாதிரி தான், எஸ்கியூ பேசிக்ஸ் ஜஸ்ட் இன் 1 ஹவர்ல என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. இங்க நம்ம டேபிள் கிரியேஷன் பண்றது, டேபிள் ட்ரா பண்றது, குவரி பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்துருக்கோம். டிடிஎல் டிஎம்எல் கமாண்ட்ஸோட பேசிக்ஸ் வேற எதுவுமே தேவையில்லை சரிங்களா? ஜாயினிங்ல நாமளே பார்ப்போம். ஸோ ஜாயினிங்ல எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நோட் பண்ணி சார், இப்போ அந்த இதுல வந்து பைப் லைன் செட்டப் பண்றது, ஆட்டோமேட் பண்றது எல்லாமே கவர் ஆகுமா இல்ல? ஆ அதேதான், உங்க நீங்க அஷ்ரோ கேக்குறீங்களா இல்ல ஆஃப்ரோ கேக்குறீங்களா? ஏர்ஃபுல் ரெண்டுமே கேட்குறேன் நான். இப்போ சில இதில் வந்து இப்போ நம்ம அமே எஸ்டபிள்யூ எஸ்த்ரீல பண்ணுவோம்ல, ஓகே ஏடபிள்யூஎஸ்ல பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோமா இல்லை? இங்கேயும் பண்ணுவோம். எங்கள் நான் வந்து ஏர் ஃப்ளோ வந்து பைப்லைன் டிசைனிங்ஸ் ஃபுல்லாமே காட்டிடுவோம், இங்கே எப்படி ஜாப் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்கே பார்ப்போம். அசூர் பார்ப்போம், டேட்டா ஃபேக்டரி பைப்லைன் தானே பண்ணுறீங்க கரெக்டுங்களா? அங்கே பைப்லைனை எப்படி ஸ்கெல் பண்ணுறீங்க, ட்ரிகர் பண்ணுறீங்க, கஸ்டம் பேசிஸில் எப்படி, விண்டோ பேசிஸில் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஓகே. இங்கே பைத்தான்ல எப்படி கால் பண்ணுறது, பேஷில் கால் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். சாரி இப்போ வந்து
ஏர் ஃப்ளோவில் பண்ணுறதும் அஜூரில் பண்ணலாம், ஸ்பார்க்கில் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் ஏடிஎஃப்ல பண்ணலாம். அப்போ இதுக்கு லைக் மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்லன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசிக்ஸ் வந்து ஸ்பார்க் தான் வந்துச்சு. ஸ்பார்க்ல கோட் அடிக்க தெரியாதவங்க தான் ஏடிஎஃப் போனாங்க. பட் ஆனா இப்ப என்னன்னா ஏடிஎஃப்ல வந்து அவங்க அதை ஃபெமிலியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் ஏடிஎஃப் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஏடிஎஃப்ல போய் கோட் அடிக்க மாட்டீங்க, லோ கோட் நோ கோட் மாடல் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்களே தவிர வேற எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க. அப்ப ஏடிஎஃப் மெயினா படிச்சா லைக் அது ஏடிஎஃப் யூஸ் பண்ணாலே இது எல்லாமே இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸ் அதுல பண்ண முடியும்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஏடிஎஃப் மட்டும் தெரிஞ்சுன்னா ஏடிஎஃப் தண்ணி உங்களால் வெளியே வரவே முடியாது. இப்போ ஸ்பார்க் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்னோ ஃபிளேக்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்னோ பார்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அங்கே நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஏடபிள்யூஸ்ல போறீங்க, ஏடபிள்யூஸ் போறீங்கன்னா அங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோ பண்ண பிடிச்சிங்க ப்ளூன்னு ஒரு டூல், அங்கேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். எஸ்டி இன்சைட் இஎம்ஆர் கிளஸ்டர் அங்கேயும் ஒர்க் பண்ணலாம். ரெட் ஷிஃப்ட்லையும் கொண்டு போய் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அசூர்ல வரீங்க, அசூர்ல டேட்டா ஃபேக்டரி ஒன்றில் ஸ்பார்க் நீங்க யூஸ் பண்ண முடியுது. டேட்டா பிரிக்ஸ்ல போகும்போது ஸ்பார்க் வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியுது. எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகுது இல்ல. ஜிசிபிக்குள்ள போறீங்கனாலும் ஜிசிபி டேட்டா பிராக் கிளஸ்டருக்குள்ள யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி டேட்டா ஃப்ளோவில் ஸ்பார்க் ரெண்டர் யூஸ் பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது ஸ்பார்க்ங்கிற ஒரு டூல். பட் இப்போ அது டேட்டா ஃபேக்டரி மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் டேட்டா ஃபேக்டரியில் லோ கோட் நோ கோட் பண்ண ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு டூல் ஒரு டாஸ்க் திரும்ப பண்ணுவீங்க. பட் நீங்கள் அந்த விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் கன்சிடர் ஓகே. ஏன்னா அந்த டூல் பேசிஸ்ல நீங்கள் போயிட்டீங்க. இப்ப நீங்க ஃப்ரேம் ஒர்க் ப்ரோக்ராம் பேசிஸ்ல நீங்க போறீங்கன்னா ஃபியூச்சர்ல அதுல சின்னதா சிக்னல்ஸ் வேணா வெர்ஷன் அப்டேட் பண்ணுவாங்க, நியூ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் கத்துக்கிட்டா போகும். பட் இப்ப நீங்க டூல் பேசிஸ்ல போறீங்க, அந்த டூல் இல்லைன்னா அதுக்கே வேற பேர் வச்சாலே முடிஞ்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அஜூர் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் அது இனிஷியேட் பண்ணாங்க. அதுவே ஸ்பார்க்ல தான் ரன் ஆகுது. அஜூர் டேட்டா ஃபேக்டரி பேக் எண்டே ஸ்பார்க்ல தான் ரன் ஆகும். ஸோ நமக்கு இப்போ டேட்டா ஃபேக்ட்ரி என்னன்னு தெரிஞ்சிச்சு. பட் ஸ்பார்க் என்னன்னு தெரியலன்னா வெளியே வந்து நீங்க எப்படி இப்போ நாளைக்கு புது டூல் ஒன்று இதோட ஃபேமஸா இருக்குன்னு வராங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் பண்ற தப்பு தான். ஆமா, இப்ப எப்படின்னா அஜூர் டேட்டா ஃபேக்டரி, அஜூர் டேட்டா பிரிக்ஸ், ஏடிஎஃப், ஏடிபிலேயே நிறைய ஜாப் ஓபனிங்ஸ் வருது. ஏன்னா இப்ப அதுக்கு ஆனா அஜூர் மட்டும் எடுக்க மாட்டாங்கல்ல. சில கம்பெனில போனா ஏடபிள்யூஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இப்ப ஜிசிபி மைக்ரேட் பண்றாங்க. நாளைக்கு ஏடிஎஃப் மட்டும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா ஜிசிபிக்குள்ள உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. சோ இது எல்லாமே டேட்டா இன்ஜினியருக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இந்த ஏர் ஃப்ளோ இத எல்லாமே. ஆமா, இது எல்லாமே டேட்டா ரிலேட்டடா பண்ற ஆபரேஷன்ஸ். லாஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூஸ் டாபிக்ஸ், ஸ்னோஃப்ளேக் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பேட்ச்ல ஃபுல்லாமே வந்து அஜூர் டாபிக்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்போம். அந்த கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்றது, ஆட்டோமேட்டிக் கிளஸ்டர், ஸ்கெடியூல் கிளஸ்டர் எப்படி பண்றது, டேட்டாபேஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்ஸ். சோ நான் சொல்லி தரது உங்க லைஃப் டைம் யூஸ் ஆகும். ஐம் ஷூர். சரிங்களா? சோலஸ்க்கும் கஃப்காவும் அது பெஸ்ட் தான். கஃப்கா தான் ஆக்சுவல் டூல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு மேல சோலேஸ்ங்கிற ஒரு ரேப்பர் பிளேயரா கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க கஃப்கா கத்துங்க. கஃப்கா தான் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரீம் லைன்ல வர்றதுனால ஸோ நம்ம வேற எந்த கிளவுடுக்குள்ள போனாலும் அது வேற நேம்ல இருக்கலாம், பட் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதோட பேஸா தான் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ கஃப்காக்குள்ள இருக்கிற அதே கான்செப்ட் பப்சப்லயும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பப்சப்லயும் பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர் தனியா கிரியேட் பண்ணுவீங்க, டாபிக் தனியா கிரியேட் பண்ணுவீங்க, அப்புறம் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஏடபிள்யூஸ் கெனசிஸ் போனாலும் இதே தான் நடக்கும். கெனசிஸ்ல இதே மாதிரி வந்து இன்டெகிரேஷன் வச்சிருப்பாங்க. காட் இட். எனக்கு புரிஞ்சிருச்சு. அது ஐ மீன் லைக் அது புரிஞ்சிருச்சு. அது என்னோடது. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ எவ்ரிவேர் நம்ம அது ஓகே. இப்போ அஷூர் பத்தி பேசினால SSIS ஓட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் EDF இல்லையா? ஆமா, கரெக்ட். ஓகே. ஸோ இன் சச் கேஸ் இப்போ நம்ம இதுல வந்து நம்ம ஏர் ஃப்ளோ ஆகட்டும், முன்னாடி பேசின இதாகட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பைப்லைனை வந்து வித்தவுட் கிளவுட் என்விரான்மெண்ட்ல நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க, எனக்கு வந்து லோக்கல்லே பண்ணுங்க, ஐ மீன் நாட் இன் த கிளவுட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம அதை பண்ண முடியும் இல்லையா? ஆ, அதெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அட்மின் இருப்பாங்க.
செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள எஃபிஷியன்டா வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ கிளவுடா இருக்கு, மைக்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ பேங்கிங் டொமைன்ல பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து டேட்டா கிளவுட்ல வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆன் ப்ரம் தேவைப்படும். ஆன் ப்ரம்ல ஏர் ஃப்ளோ ஸ்பார்க் தான் யூஸ் பண்ண போறாங்க, கரெக்டுங்களா? அப்போ அவங்களுக்கு மாடிஃபிகேஷன் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து டேட்டா செக்யூரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க இமீடியட்டா எல்லா டேட்டாவும் மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ மாடல் டேட்டா மட்டும் வேணா மைக்ரேட் பண்ணுவாங்க, கிளாஸ் ஃபோர் வெரி சென்சிட்டிவ் டேட்டா அது மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன் ப்ரம்ல தான் பண்ணணும், அதுக்கு நீங்க கோட் அடிச்சு தான் ஆகணும். கரெக்ட். இப்போ இப்போ நீங்க சொல்ற எஸ்எஸ்ஐஎஸ் இருக்கு. ஆ சொல்லுங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ், ஐ மீன் சாரி, இது எஸ்எஸ்ஐஎஸ் பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப எஸ்எஸ்எஸ் என்ன பண்றீங்கன்னா, டாஸ்க் எல்லாமே வந்து நீங்க ஸ்கிரிப்ட் டாஸ்க் வச்சிருப்பீங்க, அப்புறம் வேற என்ன ரெண்டு மூணு டாஸ்க் வச்சு அதெல்லாம் நீங்க வச்சு கிரியேட் பண்ணுவீங்க. அதுல இருந்து ஒரு டேட்டா ஆபரேஷன் வந்து எஸ்கியூஎல் சர்வரோட பண்றீங்க. ஆமா, இப்ப அதேதான் அசூர்ல வரும்போது, அசூர்ல அதே மாதிரி ஏடிஎஃப் ஃபேக்டரி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு ரேப்அப் லேயர் வச்சிருப்பாங்க, அதுல வந்து டாஸ்க் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. பட் பேர் மாத்தி இருப்பாங்க, ஓகே. எல்லாமே டாஸ்க் சொல்ல மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், பைப்லைன்ஸ்ல வரும், கரெக்ட். ஆப்ரேஷன்ஸ் க்ளோஸ் டு சேமா இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் லேயர் டார்கெட் லேயர் ரெண்டுமே வந்து அஜூர் ரிலேட்டடா வச்சிருப்பாங்க. ரெண்டும் ஆன் ப்ரம்ல கனெக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரியும் டிசைனிங் இருக்கு. பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிசினஸ் யூஸ் கேஸ் கேத்தமா மாறும். கரெக்ட். கேஸ் ஆஃப் சென்சிட்டிவிட்டி. இப்போ சென்சிட்டிவிட்டி, இப்போ இப்போ எஸ்எஸ்ஐஸ்க்கும் இப்போ நம்ம படிக்கிற பைப், இப்போ நம்ம பண்றது வந்து என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் தெரியுங்களா? சாரி, இல்ல டிஃபரன்ஸ் கேக்குறீங்களான்னு? ஆமாம், டிஃபரன்ஸ் தான் கேட்கறேன். டிஃபரன்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, எஸ்எஸ்ஐஎஸ் உங்களுக்கு ஆன் ப்ரோம்ல தான் மெயினா யூஸ் பண்ணுங்க. இப்ப எஸ்எஸ்ஐஎஸ் யாராவது அதிகம் யூஸ் பண்றாங்களா? சாரி, ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஐஎஸ் இருந்துச்சு, எஸ்எஸ்ஆர்எஸ் எஸ்எஸ்ஐஎஸ் மூணு ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதுல சர்டிபிகேஷன் பண்ணாலே போதும். ஐவாஸ் ஐஎம்எஸ் பிஏ சர்டிஃபைட் ஆல்சோ கரண்ட், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ அதுல நீங்க ஒர்க் பண்றீங்க, அந்த சர்டிபிகேஷன் இப்ப எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜஸ் இப்ப யாரும் அதிகம் யூஸ் பண்றது, எஸ்எஸ்ஆர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? எஸ்எஸ்ஆர்எஸ் ஏன்னா அதோட லேயர் முடிஞ்சு, இப்ப எஸ்எஸ்ஆர்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது எனக்கு யூஸ்லெஸ் தான், எல்லாரும் மைக்ரேட் பண்ணி அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஏடிஎஃப்ல நீங்க போறீங்க, ஏடிஎஃப்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, நாளைக்கு ஏடிஎஃப் அட்வான்ஸ்ட் ஒன்று வருதுன்னா கண்டிப்பா மைக்ரேட் பண்ணுவாங்க தான். ஓகே. ஐடில பிரச்சனை என்னன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதா பேஸ் பண்ணி போகுதுங்கிறது தான். உங்களுக்கு சர்வே பண்ணா டூல் பேசிஸ்ல போகவே கூடாது, ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேசிஸ்ல போனீங்கன்னா உங்களால ஈஸியா சர்வே பண்ணுவோம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிட்டே வரும். சோ எஸ்எஸ்ஐஎஸ் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஒரே மாதிரி தான் இல்லையா? ஜாவா என்விரான்மென்ட் இல்லையா? ஒரே மாதிரினா கம்பாரிசனுக்கு வேணா சொல்லிக்கலாம், ப்ராப்பர்ட்டி மாறும். அது நம்ம பிராக்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் மாறும் இல்லையா? நிறைய கண்டிப்பா. ஆமா, எக்ஸ்ட்ராவும் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே ஓகே, காட் தி பாயிண்ட். ஓகே, டேக். எஸ்எஸ்ஐஎஸ் வேணா ஏடிஎஃப் கம்பேர் பண்ணிக்கலாம், பட் வேற எல்லாமே டிஃபரெண்ட் இல்லையா? கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். எக்ஸாக்ட்லி, அதான் எம்எஸ் அதாவது மைக்ரோசாஃப்டோட இடிஎல் டூல் எஸ்எஸ்எஸ் தான் இருந்துச்சு, இப்போ ஏடிஎஃப் மாத்திட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க அஷூருக்கு மூவ் பண்ண பாக்குறாங்க. கரெக்ட். ராஜசேகர் சொன்ன மாதிரி இப்ப வந்து அதே ஈக்குவலன்ட் தான் நம்ம ஜாவா என்விரான்மென்ட்ல ஒர்க் பண்ண போறோம். ஐ மீன் இந்த எக்ஸாக்ட்லி மோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லையா? அதேதான், வேற எதுவுமே இல்லை, நீங்க சொல்ற பாயிண்டே தான். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி மோர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண முடியும், டேட்டா எல்லாம் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா செட் கிரியேட் பண்ணி முடியும். இப்போ ஆர்டிபிஎம்ஸ் டேட்டா ஒரு ரீட் பண்ணா பண்ணலாம், இப்ப டேட்டா லேக்ல வச்சிருக்க அங்க இருக்கும், இல்ல ஏடபிள்யூஎஸ்ல டேட்டா வச்சிருக்கோம் அதையும் நான் ஏடிஎஃப்ல கொண்டு வரணும்னாலும் அதுக்கான டேட்டா செட் பைப்லைன் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் ரேப்பர் சப்போர்ட் அது எல்லாமே வந்து இங்க கொண்டு வந்துருக்காங்க, அதான் அடிஷனல் ஃபீச்சர். 100% புரியுது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னீங்களா, வாட் இஸ் தட் மீன்? டிஸ்ட்ரிபியூட்டர்னா பேரல் ப்ராசஸிங் பண்றது. எஸ்எஸ்ஐஸ்ல பேரல நம்ம அதிகமா போக முடியாது, பியாண்ட் அவர் கிளஸ்டர் சைசிங் மேல போக முடியாது. ஏடபிள்யூஸ்ல போறீங்கன்னா பே எஸ்இகோ உங்களுக்கு தேவைன்றா உங்க சைசிங் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஆட்டோ பேரல் இன்க்ரீஸ் பண்ணுங்கறீங்களா? அதெல்லாம் பண்ண முடியும். ஐ மீன் இப்ப நம்ம பாக்குற ஃப்ரேம் ஒர்க்ல வந்து நம்ம பேரலலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆ கண்டிப்பா, அதெல்லாம் இங்க பண்ண முடியும். ஓகே, காட் யூ. ஸ்கெட்லிங் பண்ணும்போது நீங்க அந்த ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாம் கொடுப்பீங்க, அதை நான் எப்படின்றது நான் காட்டு. Okay, you answered my question. Thank you. Bye. Any other question? Ji, recording sir. Or 2 to 3 years kalichu kuda na access pannikalama?
இருப்போம். நாங்க ஆக்கியூ பண்ற மாதிரினா உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்களோட யூடியூப் சேனல்லே வந்து அந்த லிங்க் தனியா பிரைவேட் யூடியூப்ல நாங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அங்க இருந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ டோன்ட் வரி அபௌட் இட். எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஃபர்மேஷன் வரும். ஆமா, யூடியூப்ல இருக்கும்போது உங்களுக்கு அது பிரைவேட் லிங்கா இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மட்டும் அது அக்சஸ் இருக்கு. ஒருவேளை ஆக்கியூ பண்ணா இப்போதைக்கு உங்களுக்கு பிரைவேட்டா வந்து டிரைவ்ல அக்சஸ் கொடுத்துடணும். எல்லா மெட்டீரியலுமே அங்க இருக்கு. மேபி லேட்டர் உங்களுக்கு தேவைன்னா அப்படி நீங்க பாருங்க. ஓகே சார், இன்னொரு கொஸ்டின், ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது ரியல் டைம் யூஸ் கேசஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்குமா, ஆர் ஜஸ்ட் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி? அது வந்து ஒன் டு ஒன் இன்டெகிரேஷன் தான். உங்களுக்கு ஆப்ல எடுத்து பண்ணீங்கன்னா ஸ்பார்க் ஹைவ் காம்பினேஷன்ஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணணும், ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணணும், டேட்டா இன்ஜெக்ஷன் பண்றது எப்படி, இதெல்லாமே பைப்லைன் தான். ஒன்னொன்னுமே தனியாக தான் இருக்கும். ஹைவ் பண்ணும்போது ஹைவோட ப்ராஜெக்ட் தனியாக இருக்கும். ஹைவோட டேட்டா லோட் பண்றது, டேட்டாவை மைக்ரேட் பண்றது, சோர்ஸ் அண்ட் டார்கெட் நம்ம பண்றது, லேண்டிங் ஸோனு, அப்புறம் எனது கியூரேட்டர் ஸோன். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹைவ்ல பார்ப்போம். ஸ்பார்க்ல பேட்ச்ல வரும்போது அந்த பைப்லைன் ஹைவோட அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஸ்பார்க் பிஹேவ் பண்றது எப்படி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஸ்பார்க் முடிச்சுட்டு மற்ற வரும்போது ஏர்ஃப்ளோ வரும், கப்பா வரும், வரும்னா அந்த டேட்டா எடுத்து எப்படி நம்ம உள்ள மாதிரி லோட் பண்றோம் அப்படி பார்ப்போம். இதெல்லாம் முடிஞ்சவங்க அஜூர் வரும். அஜூர்ல வரும்போது ஒவ்வொரு டூலுமே எடுத்து பிஹேவ், அதோட அந்த சர்வீஸ் எப்படி பிஹேவ் பண்ணது பார்ப்போம். அப்புறம் ஓவரால் காம்பினேஷன்ஸ்ல எப்படி டேட்டாவை ஹெவியா லோட் பண்ணுவோம், அது எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸ்கெடியூலிங் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி, டேட்டாவை இன்புட் எங்க தனியா வைக்கிறோம், அவுட்புட் எப்படி தனியா லோட் பண்ணோம், அதுக்கான பார்ட்டிஷன்ஸ் எப்படி டிசைனிங் பண்றதுக்கு. அப்புறம் டேட்டா பிரிக்ஸ்க்குள்ள போவோம். டேட்டா பிரிக்ஸ்ல வந்து ஸ்பார்க்ல அடிச்ச கோடு, ஸ்கேலிங் நம்ம பண்றது, டெய்லி ஸ்கெடியூல் எப்படி பண்றது, ஜாப் ரன்னிங் எப்படி பண்றது, அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன் பைப் லைன் தான். ஃபர்ஸ்ட் ஹை முடிஞ்சதும் ஹைவோட ப்ராஜெக்ட், ஸ்பார்க் முடிஞ்சதும் ஸ்பார்க்கோட ப்ராஜெக்ட், ஸ்பார்க் வந்து ஹைவே காம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். எப்படி ஸ்டெப் ஸ்டெப் இன்டெகிரேஷன் பண்ணும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து கோர் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் நாங்க பண்றது. போத் ஆன் பிரேம்லயும் கிளவுட்லயும் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஆ, அது கண்டிப்பா நம்ம பாப்போம், கண்டிப்பா பண்ணுவோம். ஆப்ல உள்ள ஜாப் நம்ம ஸ்கெடியூல் பண்ணும்போது எல்லாத்தையும் ஸ்கெடியூல்ல நம்ம போட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்றதே பாப்போம். என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுவோம். சோ அதான் உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும் கண்டிப்பா. மைக்ரேஷன் ஏதாவது இருக்கா ஆன் பிரேம் டு கிளவுட்க்கு, அஷூர் அஷூர்ல வேணா பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் இங்க லோக்கல் இன்கிரிமெண்டல் லோட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல, அது எது வேணா பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்பார்க் மூலமே பண்ண முடியும். மைக்ரேஷன் வேணா இங்கே நம்ம ஒரு லோக்கல்ல ஒரு டாக்கர்ல எஸ்கியூஎல் சர்வர்ல கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ணி காட்டுறேன். என்னோட ஆன் பிரேம்ல இருந்து கிளவுடுக்கு தான் மைக்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுவோம். மணி ஸ்பெண்ட் பண்ணாதான் இதை லேர்ன் பண்ண முடியும், அந்த மாதிரி தானே இருக்கும் இது ஆக்சுவலாவே? ஆமா, அதுதான் இங்க அஜூர்ல ஒரு பிரச்சனை. நீங்க எந்த கிளவுட் போனாலும் அதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஜிசிபி மட்டும் கொஞ்சம் இது பண்ணலாம். உங்களுக்கு $300 ஃப்ரீயா கொடுத்துட்டு எந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஜிசிபி தரலாம். பட் அஜூர்ல AWS ஃப்ரீ இருக்கும் இல்லையா? அது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிரெடிட் பாத்தீங்கன்னா லிமிட்டட் தான். எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுறீங்கன்னா டேட்டா ஃபேக்ட்ரியில் 5 மினிமம் ஸ்மால் பைப் லைன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகும்போது பண்ண முடியாது. இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக வரும்போது நாங்கள் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி எதுக்கு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதில் என்ன நடக்குதுன்னு சரி தெரியல. உங்களால் எல்லா டைமும் ஒர்க் பண்ணுறது முடியாது. ரொம்ப அதுக்கான டைம் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். செனாக்சஸும் காஸ்ட் தான். ஸோ செனாக்சஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அதில் கம்மியான காஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன மீன் பண்றது?
அப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான அந்த டேட்டாஸ் அதை எடுக்கும்போது எதனால சூஸ் பண்ணா எந்தெந்த பைப்லாம் சூஸ் பண்ணா காஸ்ட் கம்மி ஆகுன்றது பேக் எண்ட்ல பிரைசிங் லேயரோட கன்சிடர் பண்ணுங்க. அங்க ஓகே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். முடிஞ்சதுல காஸ்ட் ரெடியூஸ் பண்றோம். கிளவுடுக்குள்ள வந்தாலே மெயினா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இங்க பண்ணி தான் ஆகணும் ரியல் டைம்ல. அதுவும் உங்களுக்கு தெரியணும்ல, ஆமா. ஸோ அதையும் நான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டேட்டாபேக்ஸ் போறீங்க, டேட்டாபேக்ஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் ஒரு மாடல் இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை வச்சுட்டு நீங்க 1 நோட்லயும் ஒர்க் பண்ணலாம், 10 நோட்லயும் போகும். ஸோ எந்த டைம்ல அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். அது எல்லாமே அங்கேயும் போகும். லைட் வெயிட்டா பண்றது எப்படி, ஹெவி லோடா பண்றது எப்படி, ரெண்டுமே அந்த கம்பேரிசன் நான் சொல்றேன். இன்னொரு கொஸ்டின் எனக்கு, சின்ஸ் யூ சேட் தி ஆட்டோ ஸ்கேலிங், இது வந்து கண்டெய்னரைசேஷன் ஆகுதா இல்ல வந்து பை டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்கான எல்லாமே வந்து கண்டெய்னரைசேஷன் தான். பேக் எண்ட்ல ஹாஸ்டூர்ல வந்தாலே நீங்க கிரியேட் பண்ண சர்வீஸ் கண்டெய்னரைசேஷன் தான். ஓகே தென், ஓகே தென் ஐ அம் குட் டு கோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷோ. வேற கொஸ்டின் இருக்கா? நீங்க சொல்லும் போது அது வந்து கூபர்நெட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இல்ல? அது அவங்க பேக் எண்ட் லேயர்ல யூஸ் பண்றாங்க. உங்களோட பர்டிகுலரான உங்களோட ரீஜியன்ல ரிசோர்ஸ் குரூப்ல உங்களுக்கு தனியா அலோகேட் பண்ணுவாங்க அந்த சர்வீசஸ். அவங்க பேக் எண்ட் கண்டினியூசேஷன்ஸ் தான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கியூபர்நெட்டிஸ் உங்களுக்கு தெரியாது, ஆனா பேக் எண்ட்ல நடக்கிற ஒரு கண்டினியூசேஷன் தான் கியூபர்நெட்டிஸ் தான் இருக்கும். எப்பயாவது ஏதாவது நீங்க கிளவுட்ல ஏதாவது ப்ராப்ளம், நீங்க போயிட்டு உங்களோட கிளவுட் சப்போர்ட் டீம் நீங்க கால் பண்ணி கேக்குறீங்க, நீங்க அசர் டீமோ இல்ல ஏடபிள்யூஸோ, அவங்க வந்து அவங்க லாக் எடுப்பாங்க. அந்த லாக்ல அவங்க என்ன யூஸ் பண்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், எல்லாமே அவங்க கண்டினியூசேஷன் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்க நீங்க கேட்கற அளவுக்கு ரிசோர்ஸ் உடனே அலோகேட் பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டா வச்சிருக்கோம், அப்பதான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அவங்க அதுக்காக எல்லாமே வந்து ஒரு கண்டினியூசேஷன் மெத்தடாலஜி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா லைட் வெயிட், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஃபாஸ்டா இருக்கணும். நீங்க எந்த ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம், 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த சர்வீஸ் ரெடி ஆயிடும். கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண முடியும்னா கண்டினியூசேஷன் தான். அந்த லாக் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். லாக் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய முடியும். பட் இப்போதைக்கு நீங்க பாக்குறது ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு டூலா பார்த்தோம்னா பேக் எண்ட்ல இதான் நடக்குது. ஓகே. ஜி, ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் உங்ககிட்ட ஹேண்டியா இருக்கா, அது காமிக்க முடியுமா? எதுவும் நான் இப்போதைக்கு வச்சிருக்கல. ரியல் டைம் எப்படி பண்ணுவோம்னா ஆர்கிடெக்சர் நாங்கள் போர்ட்டலாக வச்சிட மாட்டோம், இங்க இருக்க டேட்டா எப்படின்னு எடுத்து சொல்லுவோம். ஏன்னா சாம்பிள்ஸ் இங்கே வச்சிருந்தேன். இந்த ஹை ப்ராஜெக்ட் ஃபைலு, இது ஸ்கிரிப்டிங்கு, அப்புறம் குவரிஸ், இந்த மாதிரி டிசைன் தனித்தனியாக வச்சிருப்போம். இதுக்குள்ள எடுத்து எப்படி நம்ம ரன் பண்ணிக்கோம் அப்படிங்கிற இதுதான் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. இந்த மாதிரி சாம்பிள்ஸ் இதுக்குள்ள 1 to 1 எப்படி கம்யூனிகேட் ஆகுது, ஸ்கிரிப்டிங் எப்படி பண்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஷ் ஸ்கிரிப்டிங் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கிரிப்டிங் வச்சிருப்போம். நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டிங்கும் வச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, இதே ஸ்பெல்லிங் பண்ணும்போது ஆப்ஃபர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதுலாம் இருக்கும். இதேமே ஸ்பார்க் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸ்பார்க், ஓகே, இது இல்லை ஸ்பார்க் ப்ராஜெக்ட் எதுனாது, ஓகே, ஜஸ்ட் இது அவுட்புட் நம்ம எடுத்துருக்கோம், ஹையோட அவுட்புட் எடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். அதாவது யூஸ் கேஸ் பேசிஸ்ல நம்ம போயிடும், ஒரு டேட்டா செட் எடுத்து ஒரு கம்யூனிகேஷன் லேயர் இன்டெகிரேட் பண்ணி பண்ணுவாங்க. டிசைனிங் மாதிரிலாம் கிடையாது, வேணா எங்க சேனல் போக நிறைய இருக்கும் சாம்பிள்ஸ், அதுதான் நாங்கள் ஒரு ரேப்அப் மாதிரி பண்ணுவோம். இது எங்களோட சேனல் தான், இதில் போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்னு பாருங்க ஏதாவது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்கிடெக்சர் தான். ஆர்கிடெக்சர் டேட்டா எப்படி எடுத்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துப்போம். இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், இது ஸ்ட்ரீமிங்ல பண்ணது, ஒரு ரியல் டைம்ல இந்த மாதிரி தான் எடுத்து வந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், டேட்டா எடுத்து அது சின்னதாக ஒரு சென்சார் யூஸ் பண்ணி டேட்டா மைக்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணது எப்படி, எல்லாம் ஃப்ரீ தான். நீங்க எடுத்து நான் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் அஷூருக்கு இல்ல இல்லையா? அஷூருக்கு ஏடபிள்யூஸ் உள்ள போட்டிருந்தோம், அஷூர் ஏதோ ஒன்று இருக்கு நினைக்கிறேன். அஷூர் காம்போல போட்டிருந்தோம், ஒரு 3 லேயர்லயுமே யூஸ் பண்ணி ஒன்று போட்டிருக்கோம். வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணி, வீடியோ ஸ்ட்ரீமிங்ல அது சொல்றீங்க, இது ஒரு 3 லேயருக்குள்ள கொண்டு வந்து நம்ம போட்டிருந்தோம்.
எதுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஏடபிள்யூஎஸ் அசூர் ஜிசிபி மூணுமே ஏதோ கொண்டு வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் போட்டதான் ஞாபகம். ஸோ இதான் நினைக்கிறேன். இதான இது வீடியோஸ் காஃப்கா வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணது ஏடபிள்யூஎஸ் ப்ராஜெக்ட் இங்கே கிடைக்குது. ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சுக்கிட்டா இது ஏடபிள்யூஎஸ் சின்ன சாம்பிள் டேட்டா வச்சு பண்ணது. இன்னும் சின்ன சின்னதாக ஒர்க் ஷாப் போட்டுருக்கோம், வேணா அதை எடுத்து பாருங்க. சரிங்களா? ஓகே சார். சிஐசிடி கவர் பண்றீங்களா அந்த அசூர் டேவாப்ஸ் கிட்ட? சிஐசிடி நாங்கள் எடுக்கலாம், ஏன்னா இதுக்கே டைம் பத்தாது. அதனால தான் அஷூரிட்டியாக எங்களால் சொல்ல முடியாது 3 to 4 months. ஸோ அதுக்கு மேலே தான் இன்னும் லேட் ஆகும். சிஐசிடி டெவாப்ஸ் தனியாக போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பேட்ச் போயிட்டு இருக்கு. டெவாப்ஸ் பேட்ச் வேணா நீங்கள் ஜாயின் பண்ணி வேணா லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்க சிஎஸ்சிடி பைப்லைன் அதுல நம்ம சேனல்லயும் போட்டுருக்கோம். சோ அதுல வேணா அதுல பாத்துக்கோ. ஷூர் ஜி, நான் செக் பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ் தினேஷ் ஜி, ஜஸ்ட் ஃபாலோயிங். தேங்க் யூ. இருக்கு தமிழ் பூமின்னு ஒரு சேனல் குரூப் இருக்கு யூடியூப் சேனல்ல, அங்கேயும் பாருங்க. அங்கே சிஎஸ்சிடி மட்டும் நான் அவர் கேட்டதெல்லாம் சொல்றேன். சிஎஸ்சிடி பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றோம். ஸோ யா, தேங்க்ஸ் தினேஷ் ஜி. ஓகே, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? சாரி. ஹாய் தினேஷ், நான் ஆன் பிரமிஸ் பிக் டேட்டா ஒர்க் பண்ணிருக்கோம். இங்க நாங்க வந்து ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஃபைனலா முடியும். எந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்றீங்க? ஊசியா? நான் ஊசி ஊசி ஒர்க் ஊசி ஒர்க் ஃப்ளோ ஓல்ட் ரிட்டையர் ஆக போகுது. ஆக்சுவலா நீங்க ஆப் பக்கம் மைக்ரேட் ஆயிடுங்க. ஏ அத இல்ல இல்ல, கரெக்ட். நான் அத சொல்லும்போது நான் வந்து நீங்க ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுவீங்களா, இல்ல வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் ரன் பண்ணி? அத ஆப் ஃப்ளோல ஃபுல்லாமே வந்து பைத்தான்ல தான் இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைன் ஆகும். கோடிங்ல தான் பார்ப்போம் இந்த ஸ்பெடில். டோன்ட் வரி, ஒரு பண்டில் மாதிரி இருக்குமா? நீங்க பண்ணும்போது எல்லா ஸ்கிரிப்டுமே அதுல இருக்கும், பட் அது ஒன் பை ஒன் எக்ஸிக்யூட். கண்டிப்பா ஹைவ், ஸ்பார்க், இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி தான் பண்ணோம். இது பைத்தான் இருக்கு, ஸ்கிரிப்டிங் இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது அந்த யூஸ் கேஸ் மெயினா ஹைவ் ஸ்பார்க் படிக்கிறோம், அதனால ரெண்டுத்தையும் மெயினா கொண்டு வந்து ஒரு கனெக்டிவிட்டி லேயர் தான் டிசைனே பண்ணோம். அது எல்லாமே ஆர்ஃபல் பார்ப்போம். கோட்ல தான் இது, ஸ்கிப்பிங் கிடையாது. நீங்க சொல்லும் போது இந்த ஜேசன் ஒயாமல் பேக்கேஜ் நினைக்கிறேன், அதை கிரியேட் பண்ணி பண்ணுவீங்க ஒர்க்ல. இங்க அப்படி கிடையாது, எல்லாமே பைத்தான் ரேப்பர் கோட் அடிச்சு அவுட்புட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட் பண்ணி ஆட்டோமேஷன் ஸ்கெடியூல் ரன் பண்ணி அவுட்புட் ஆக பாக்குற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுவேன். சரிங்களா? கொண்டு ஓகே, வேற எதாவது டவுட் இருக்குங்களா? ஜி என்னன்னு தெரியல ஜி, உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. அதர்ஸ் யாராவது உங்களால கேட்க முடியுதா அவர் என்ன சொல்றான்ட்டு? வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது ஜி, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எங்களுக்கு வாய்ஸ் கேக்கல ப்ரோ. சிக்னல் ப்ராப்ளம் ஆனால் பிரேக் ஆகுது. ஓகே, அதர்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க சாட் பண்ணல ஏதோ ஒன்று ரைஸ் பண்ணுங்க ஜி, ஐ வில் ஃபாலோ வித் யூ, இல்லைனா ஆஃப்டர் த கால் வில் டிஸ்கஸ். டோன்ட் வரி. அதர்ஸ் எனி க்வெஸ்சன்? ஸ்பார்க் இன்ஸ்டாலேஷன்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா லோக்கல் லேப்டாப்ல? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு ஜி இப்போ இன்ஸ்டாலேஷன்லாம். ஏன்னா சொல்றேன், அது பண்ணிக்கலாம். அதான் நான் கிளஸ்டராக கொடுக்கல, இதுல உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ பில்ட் இன்ஸ்டால்டா வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. கொடுக்குற செட்டப் இப்போ பர்சனல் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணனும்னா எவ்வளோ ஜிபி ரேம் யூஸ்வலா தேவைப்படும்? என்னன்னா என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்ல அலோடான்னு தெரியல. ஸோ பர்சனல் ஜிபி ரேம் மினிமம் வேணும், 16 GB வேணும், மினிமம் 16 GB வேணும். ஏன்னா இது இல்லைன்னா ஹேங் ஆகும், ஹேங் ஆகுனா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸோ எனக்காக இல்லை, உங்களுக்காக கண்டிப்பாக 16 GB ரேம் வேணும். அப்பதான் அட்லீஸ்ட் நான் அட்லீஸ்ட் ஒரு பூட்டபிளா நான் பண்ண முடியும் இல்லைங்களா? இது எல்லாமே சேர்ந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 17 கண்டெய்னரோ 11 கண்டெய்னர் தான் போட்டுருக்கேன். இப்போ போனீங்க டாக்டர் டெஸ்டாப் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் தெரியும். இவ்வளோவும் ஒர்க் 11 கண்டெய்னர் தான் இப்போ போட்டிருக்கேன். நான் 17 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி பண்ணுவோம். இது லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம்.
இதுக்கே மினிமம் 16 GB இல்லைன்னா உங்களுக்கு இது ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ ஆஃபீஸ் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா லேட்டர் ஆன் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் என்னோட பர்சனல் ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அங்கே டாக்கர் டெஸ்க்டாப் போட்டு இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்க தென் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த நான் கொடுக்குற சாஃப்ட்வேர் அங்கே டவுன்லோட் பண்ண முடியுமா? இது டிரைவ் ஆக்சஸ்ல தான் இருக்கும், உங்களால அங்கே டவுன்லோட் பண்ண முடியுமா டிரைவ் ஆக்சஸ்லாம்? ஆ அதெல்லாம் முடியும், அதான் அது முடிஞ்சிட்டு நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இதெல்லாம் சரி ஓகே, ரெண்டு ப்ராப்ளம் தான் வரும். ஒன்று வந்து நெட்ஒர்க்கில் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க அலோவ் பண்ண ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது நீங்கள் பண்ணுற கோடு கமாண்ட் எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவீங்களான்னு தெரியல, வீடியோ கால் ஏதாவது தான் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டும் இல்லை இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுறவங்க இது ரெண்டு ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே பண்ண முடியும்னா எல்லாம் டவுட் ஆகிடுச்சா நீங்கள் எனக்கு எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து அனுப்பணும், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் தருவேன். ஓகே ஓகே. இப்போ இது வேற வந்து ஏதாவது சாரி, இது வந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்குள்ளது வந்து டெமோ கிளாஸ் அப்படின்னீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம எப்படி மூவ் பண்ண நாளைக்கு டெமோ செஷன் இருக்கும், நாளைக்கு ஆக்சுவலாக வந்து ரியல் டைம் கிளாஸே எடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, கிளாஸோட பிஹேவியர் எப்படி போகுதுன்றதுக்காக பாருங்க, என்னோட ஸ்கில்லையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, நோ ப்ராப்ளம், தென் வி கேன் ப்ரொசீட் ஃபார்வர்ட். என்கிட்ட வரும்போது கான்ஃபிடண்டாக வரணும், ஓகே நம்ம கற்றுக்குவோம் கண்டிப்பாக, நம்ம சொல்கிற எல்லா அசைன்மெண்ட்ஸும் பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் வேணும், முடிஞ்ச அளவு கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாமல் வரணும். ஏன்னா ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பயம் வரும், நாளைக்கு படிச்சுலாம் நீங்கள் நினைச்சாலே முடிச்சு. அதனால முடிஞ்ச அளவு 100% அட்டன்ஸ் உங்களோட அட்டண்டன்ஸ் கொடுங்க. அது ரெண்டு தான் நான் சொல்கிறது ஓகே. சரிங்களா தினேஷ், ஆம் ஐ ஆடிபிள் நோ? யா இப்ப கிளியரா இருந்துச்சு, சொல்லுங்க. ஓகே ஓகே தினேஷ், என்னென்னா இப்போ நம்ம லோக்கல் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், இப்போ பேஸ்ட் அப்பான் பிஸ்னஸ் லாஜிக் வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அது எப்படி ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறதுங்கிறது தான் சிஐசிடி இல்லையா? தட் அது நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா எப்படி? இது நம்ம ஆட்டோமேட்டர் பார்ப்போம், சிஎஸ்டில வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கிறது எல்லாமே பண்றது இருக்கு. இப்போ ஜென்ரிக்ஸ் பைப்லைன்ல வந்து நீங்க டேட்டா லோட் பண்ணுவீங்க, அங்கே கிட்ட ரெப்போல நீங்க வச்சிருப்பீங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது ஆல்ரெடி ஹெவி லோடு தான் ஆல்மோஸ்ட், ஸோ அதனால இதுக்கு மேல நம்ம அதை கொண்டு வந்தோம் இன்னும் ஹெவி லோட் ஆகுது. ஏடிஓ யூஸ் பண்றாங்க, அதில் வந்து அந்த ஏடிஓ பைப்லைனில் வந்து இவங்க சேஞ்சஸ்லாம் ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் கோட் சேஞ்சஸ்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி அந்த ஏடிஓவில் அவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது? இல்லை அங்கே பைப்லைன் பின்னாடி வச்சுருப்பாங்க, அதில் வந்து ட்ரிகர் பண்ணும், எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் ஒரு ட்ரிகர் பண்ணும், அந்த பைப்லைன் ட்ரிகரை பேஸ் பண்ணி தான் அது பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு ப்ராஜெக்டாவது நம்ம பண்ண முடியுங்களா அட்லீஸ்ட்? நான் வேணா ஏதாவது எக்ஸாம்பிள் நான் முடியுமா எடுத்து காட்டுறேன். சரி, அது பண்ண முடியாது, நான் ஒர்க் பண்ணுறதே அதில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா அது அட்லீஸ்ட் தெரியணும். ஆமா, அது ஒரு ப்ராஜெக்ட்லயாவது நம்ம தெரிஞ்சதுன்னா அது ஹேண்ட்ஸ் ஆனா இருக்கும். அது தான் வரணும். நான் பேசிக்ஸ் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே, தேங்க்ஸ். தினேஷ் வாட் இஸ் ஏடியோ? ஏடியோனா ஏடியோ டாட் டெட்டா இல்ல? அவர் சொல்ற ஏடியோங்கிறது இதுல சொல்லுங்க. எனக்கு ஏடியோன்னு புரியல, அதனால தான் கேட்டேன். அசூர் டெவாப்ஸ். ஓ ஓகே ஓகே ஓகே, குட். நிறைய டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். டேட்டாபேஸ்ல வரும்போது டேட்டாபேஸ்ல ஸ்டோரேஜ் மேஜிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது எப்படி, கிளஸ்டர் இன்டராக்டிவ் எப்படி யூஸ் பண்றது, அஷூர் ஜாப் வந்து இதுல எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம், கிளஸ்டர் கிரியேட்டர், ஸ்கெடியூல் கிரியேட், இதெல்லாமே வந்து நம்ம கம்மியா பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஃபைன் சார். ஸோ இதான் சிலபஸ், சிலபஸ் டீட்டெயிலாக பார்த்துட்டோம்.
வேற என்ன ஆக்சஸ் நான் சொல்லிட்டேன், சிலபஸ் நான் சொல்லிட்டேன், எனிதிங் எல்ஸ் தினேஷ்? தினேஷ் ஒரு क्वेश्चन, இப்ப இந்த சிலபஸ் வாயில சொல்லிருக்கீங்க, இது ரிட்டர்ன்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கிளாஸ் 1 கிளாஸ் 2 எஸ்டிமேட்டட் சார் கோ அஹெட். இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்களா, அந்த ஃபார்ம்லயே இருக்கும். நீங்க நாமினேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணாலே இந்த சிலபஸ் அங்கேயே இருக்குமே. ஓ ஐ டிட்ன்ட் சீ தட். ஓகே, இல்ல இது வந்துட்டு இந்த சிலபஸ் இருக்கு, பட் எந்த எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜூர் வந்துட்டு 3 weeks டைம் லைன்ல முடியும் அந்த மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது சொல்ல முடியாது. இப்ப இது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 கிளாஸ் போட்டு ஒரு 8 to 10 hours வச்சுக்கோங்க, இது ஒரு 15 to 20 hours போகும்னு வச்சுக்கோங்க. கஃப்கா இது வந்து ஒரு 4 hours தான், ரொம்ப பெரிய டாபிக் இல்ல. ஏர்ஃப்ளோவும் பாத்தீங்கன்னா ஒரு 4 hours, இது ஒரு ராப் அப் தான். சோ அது எப்படி பண்ணுங்க தெரியணும். ஜஸ்ட் மினிட். ஓகே, டோட்டலா ஓகே, நான் ஒண்ணும் பார்க்கல. ஐ வுடன்ட் ஹேவ் எ சான்ஸ் டு லுக் அட் த சிலபஸ் அண்ட் எஸ்டிமேட்டட் டைம் போட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த இருக்கிறோம் அப்படின்னா அது என்னென்ன லிஸ்ட் நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டா இல்லை பிஃபோரா இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓ இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம், வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் திஸ் டாபிக். ஓகே ஓகே, ஆக்சுவலா ஹவர்லி பேசிஸ் தான் பிளான் பண்ணல. உங்க ஹவர்லி பேசிஸ்னா இப்படி தான் ரஃப் எஸ்டிமேஷன் பண்ணுங்க. ஓகே, சோ ரஃப் எஸ்டிமேஷன் இப்படி நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஒன்னு நம்ம கண்டென்ட் பேசிஸ்ல போறோம். சோ கண்டென்ட் பேசிஸ்ல போகும்போது நம்ம அந்த எஸ்டிமேஷன் டைம்ல நம்ம கொடுக்க முடியாது. பட் நீங்க கேக்குறீங்கன்னா இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இந்த எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு டியூரேஷன் ஆகும். எனக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், நான் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல இருக்கேன், மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். மேபி நான் வந்து நான் வீடியோ பார்த்துட்டு கூட நான் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி நான் உள்ளுக்குள்ள வரேன்னு வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 weeks ஒன்னோ ஒன்ஸோ இல்ல 3 weeks 2 weeks ஒன்ஸோ நான் உள்ள ஆன்லைன்ல எடுத்துட்டு எனக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸ் நான் கேட்டுக்கிறேன் இல்ல ஆஃப்லைன்ல கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, எவ்ரி டைம் ஒன்ஸ் யூ டன் யுவர் வீடியோ கிரியேட் ஒரு நோட் பேட்ல இந்தந்த டாபிக்ஸ் இந்தந்த வீடியோல இருக்குன்னு கவர் ஆச்சுன்னா it would be very helpful for me. இல்ல சிலபஸ் நாங்க கொடுக்கற அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் போட்டு என்ன கவர் ஆயிருக்குன்றது அந்த சிலபஸ் நேம்ஸ் போட்டு தான் கொடுக்கும். வீடியோ நேம்ஸ் எப்படி தான் வரும், அஷ்ட டேட்டா ஃபேக்டரியில ஸ்பார்க் டேட்டா ஃபேக் கவர் பண்ணிருக்கோம், டிரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் பைத்தான் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இதுல ஒரு ரேப்பப் ஐடியா கிடைக்கும். சோ கிளாஸ் நோட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்ப இந்த கிளாஸ் நோட்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது, இப்ப நம்ம பாத்துருக்கோம் அந்த கண்டென்ட் தான். இப்ப எக்ஸாம்பிள் இதை நான் டவுன்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால டெஃபரெண்டா பார்க்க முடியாது, நான் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல இருக்கேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் 1 o'clock அந்த மார்னிங் டுடே. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்ல நான் வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ ஏதோ மார்னிங்கோ வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், என்ன டாபிக்ஸ் நான் வந்து போய் அந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக நோட் பேட்ல வீடியோல இந்த நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த கிளாஸ் நோட்ஸ் இந்த டேட் நான் போட்டு லோட் பண்ணிருக்கேன், இந்த டாபிக் தான் முடிஞ்சிருக்கு. பாக்கெட் ட்ரீட் பண்றது எப்படி, சிஎஸ்பி ஃபைல் ரீட் பண்றது, ஓஎஸ் எப்படி ஃபைல் இன்ஜெக்ட் பண்றது எப்படின்னு ஒன்னு நம்ம பார்த்தோம். எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து ஒரு நோட் பேட்லயோ இல்ல அந்த டேட் ஒருவேளை நீங்க அந்த வீடியோல ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே, அதர்வைஸ் ஒரு நோட் பேட்ல இந்த டேட் போட்டு இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்கோம்னாக்கா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஃபாலோ தட். எஸ் சார், அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த நோட்ஸ் நான் கொடுக்குறேன் கிளாஸ் நோட்ஸ், இதை ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணாலே இதுதான் அந்த டாபிக். சோ இங்க போட்டுக்கலாம் அந்த டாபிக். இப்போ இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா, ஆமா இந்த டேட் வைஸ்ல இங்க இருக்கும். இந்த டாபிக் எடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க எவ்வளவு கவர் பண்ணிருக்கோம், இது எல்லாமே இங்க இருக்கு. கடந்த வருஷம் வாயிட்டு நேரம் எல்லா டாபிக்ஸும் இங்க கவர் பண்ணிட்டு வந்தது. சோ இது நீங்க ஜஸ்ட் எனக்கு இது தெரியும்னா இங்க கிளிக் பண்ணா இங்க பாத்துப்பீங்க. இது ஒரு யூனிக்கா டிசைன் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இதை நீங்க ரிவ்யூ பண்ணாலே போதும், ஈஸியா பண்ணிடலாம். ஓகே சார், இப்ப நாளைக்கு இன்டர்வியூ போறீங்க, 1 hour நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி பண்ண முடியும்? என்னோட நோட்ஸ் எடுத்து நீங்க டக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா குவரி வித் அவுட்புட்டோட இங்க ரெடியா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, இதையே எடுத்து நீங்க அப்படியே பாப்பீங்க. சோ இந்த குவரிக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் அவுட்புட் வருங்கிறத அப்படியே நீங்க பாத்துட்டு போயிடலாம். இன்டர்வியூ வித்தின 1 hour நீங்க ரெடி ஆகலாம். இன்டர்வியூ ஸ்பார்க்கோட இன்டர்வியூஸ் வருது இல்லை ஹை வருது அப்படின் போது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஈவினிங் எப்படி பண்றாங்க, கேஸ்டிங் எப்படி பண்றாங்க, செலக்ட் எப்படி அப்படின்னு அந்த ப்ராக்டிக்கல் மேனர் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல ப்ராக்டிஸ் பண்றது,
இம்போர்ட்ல இருந்தே ஆரம்பிக்கும். எப்படி இம்போர்ட் பண்ணணும், அலோகேட் பண்றது, எப்படி ரிசோர்ஸ் அலோகேட் பண்றது, டேட்டா எப்படி ஃபெச் பண்றோம், டேட்டா எப்படி லோட் பண்றோம், இது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டா நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கோடிங் மறுபடியும் ரீகால் பண்ணிட்டு போயிடலாம் இமீடியட்டா, சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே ஃபைன் தென். ஸோ ஹைவேஸ் பார்க்கு கஃப்டா எல்லாமே பார்த்துக்கோம். வேற என்ன டாபிக் எல்லாமே பார்த்து வச்சு ரெக்கார்டிங் சொல்லிட்டேன், மெட்டீரியல் ஆக்சஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். ரஃப் எஸ்டிமேஷன் ஒவ்வொரு கிளாஸ் டியூரேஷனுக்கும் நான் கண்டென்ட் பேசிஸ் போகிறேன். மற்ற ட்ரைனிங் மாதிரி நம்ம இது கிடையாது, இங்கே எல்லாமே கண்டென்ட் பேசிஸ் தான். இதில் ஏதாவது மிஸ் ஆகிட்டா கூட நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொன்னால் வீ டிஸ்கஸ் அகேன்ற மாதிரியாக போட்டு, ஸோ அதுவும் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டாக தான் போகிறது. கண்டென்ட் பேசிஸில் போகும்போது லேர்னிங் நிறையா இருக்கும். ஹவர்லி பேசிஸில் போனால் எனக்கு இதெல்லாம் முடிச்சு நான் கட் பண்ணியிருந்தேன், எனக்கு அது பிடிக்கல. ஸோ நாங்கள் கண்டென்ட் பேசிஸில் போகணும். ஸோ அதனால இந்த சிலபஸ் இன்னொரு ரிவ்யூ பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. டவுட் வரையா போட்டு நான் வெயிட்டிங் ஃபார் ஆல் யுவர் டவுட்ஸ். பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா டெடிக்கேட்டடாக படிக்கணும். அவ்வளோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட. ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் படித்தவங்க நல்ல பொசிஷன் போய் பார்த்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷர் 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களும் எங்களோட டீமில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஒரு சிலபஸ் பார்ட் வச்சு சொல்லுங்க. ரியல் டைம் டவுட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எம்எஸ்பிஐ பவர் பி டெவலப்பராக இருக்கேன், அப்போ எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜ் டெவலப் பண்ணுவேன், அந்த டேட்டாவை எடுத்து பவர் பியில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அது வந்துட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட் பிசினஸ் மேலே போகும். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ டேட்டா இன்ஜினியரிங்ல எனக்கு ரொம்ப இது புது ஃபீல்டுங்கிறதுனால, இப்போ ஒன்ஸ் நீங்கள் பைப் லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லைக் ஒர்க் இருக்கும்? இப்ப நீங்க எதுல நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா இப்ப பவர்பிஐ அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்குவாங்கல்ல. ரிப்போர்ட்டிங் லேயருக்கு தனியா ஒரு டேட்டா சொல்லுவீங்க, அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரிஸ் ஆகுதுல்ல. ப்ராசஸிங் லேயர் ஒன்னு இருக்கும், அதாவது வந்து ஸ்பீட் லேயர், சர்வீஸ் லேயர், ரிப்போர்ட்டிங் லேயர். அவங்க ஸ்பீட் அண்ட் சர்வீஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, ரிப்போர்ட்டிங் லேயர் தான் நீங்க எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கிளவுட்ல வச்சிருக்காங்க. நீங்க எங்கிருந்து ஆக்சஸ் பண்ண போறீங்கிறது மட்டும் தான் மேட்டர், வேற எதுவுமே இல்லை. இப்ப டேப் இருக்கு, பவர்பிஐ இருக்கு, கிளிக் வியூ இருக்கு, நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஆக்சஸ் பண்ணணும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்க ரேப் அங்க ரேப் வச்சிருப்பாங்க. சாப்ல இருந்து டேட்டா எடுக்கணும். இப்போ நீங்க ஆன் டைம்ல பண்ணும்போது சாப்ல இருந்து டேட்டா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. கிளவுட்ல அதுக்கான கனெக்ஷன் கனெக்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. சாஸும் கனெக்ட் பண்ணலாம், சாப்பையும் கனெக்ட் பண்ணலாம், அந்த டேட்டாவும் இங்க கொண்டு வரும். கரெக்டுங்களா? ஸோ ஓகே. எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இங்க எல்லாமே வந்து ஆன் டிமாண்ட் இருக்கும். அது ஆன் டிமாண்டா இமீடியட்டா உங்களால் அந்த சர்வீஸ் டிசைன் பண்ண முடியுது. ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளேல இமீடியட்டா நீங்க ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கான எல்லா ரேப்புக்கும் அவங்க டிசைன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் கிளவுட்ல இருந்த ஒரே ப்ராப்ளம் என்னன்னா டேட்டா செக்யூரிட்டி தான் பயப்படுறாங்க. அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு, மற்றபடி வேற எதுக்குமே பயம். ஏன்னா ஸ்கேலிங் பண்ண முடியாது உங்க டேட்டாவோட இருக்கு, உங்களோட கிளஸ்டர் சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெடியூஸும் பண்ணலாம், டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும் போது எல்லாருமே ஃபியூச்சர் கிளவுட் தான் வந்துட்டாங்க. 90% ரீச் ஆயிட்டாங்க, இன்னொரு 10% வர மாட்டாங்க. ஏன்னா அது உங்களால் வர முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா மாஸ்கிங் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா மாஸ்கிங் பண்ணி தான் அவங்க உள்ள கொண்டு வரும். இதுதான் ரியல் டைம்ல போயிட்டு இருக்கு. நீங்க கிளவுட் கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஓரளவு கொஞ்சம் ரெண்டுத்துக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் வைங்களேன். உங்களோட தினேஷ், இங்க டெராஃபார்ம்னா அது என்னது? அது அது எதுக்கு யூஸ் பண்றாங்க? டெராஃபார்ம்ன்றது உங்களுக்கு டெவாப்ஸ் லேயர்ல தான் வரும். ஓகே, அதுவும் ஒரு எப்படி சொல்றது, கியூபர்நெட்டிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல டெராஃபார்ம் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அது ஒரு கண்டனைசேஷன்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அதுலயே பாத்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒன்று இருக்கு. ஓகே, சரி வேணா அது நம்ம நிறைய போகணும். அது எல்லாமே டெவாப்ஸ்
ப்ராசஸ், நீங்க கோடிங் அடிக்க வரீங்களா இல்ல டெவலப்மெண்ட் மட்டும் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. டெவலப்ஸ் பண்ணீங்கன்னா சப்போர்ட் மோஸ்ட் இருக்குங்க, ஏன்னா அங்க டெவலப்மெண்ட் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் என்ஜினியர் ஒர்க்ல நீங்க ஷிஃப்டிங் இருப்பீங்க. பட்டு இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர் டொமைன்ல வந்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருப்பீங்க, ஷிஃப்ட் ஜென்ரல் ஷிஃப்ட் இருப்பீங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகே. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் கண்டெய்னரைசேஷன். அது ஜஸ்ட் கண்டெய்னரைசேஷன் தான். கோட் அடிச்சிட்டீங்க, ரன் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணணும், அலர்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்ப ஓகே. எஸ்ஆர்இன்னு ஒரு புது ரோல் பண்ணதுங்க, சைட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலையபிலிட்டி ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங். அவங்க டெராஃபார்ம்ல தான் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா விதவுட் ஃபெயிலியர்னா அவங்க ஜிரா டிக்கெட் ரைஸ் பண்ணி ஃபாலோ. டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் பேரை போஸ்ட் வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ டெராஃபார்ம், கியூபர்நெட்டிஸ், ஆன்சிபிள், மூணு ஒன்றா? அது எல்லாமே வந்து அதோட டெவாப் சப்போர்ட்ல வருது. கியூபர்நெட்டிஸ் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணி கண்டினியூஸ் கான்செப்ட், ஓகே. ஆன்சிபிள்ங்கிறது மானிட்டரிங் பண்ணும் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. செஃப் இருக்கு, பப்பட் இருக்கு, இன்னும் நிறைய டூல் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம அது வேணும். அது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் இருக்கு, டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஓகே. ஒரு டேட்டா எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ராப்பரா லோட் பண்ணீங்க, அதை வேலிடேட் பண்றீங்கன்றதுலாம் டேட்டா ரிலேட்டட் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஜாப் டிசைன் பண்றோம், ஜாப் டெப்ளாய் பண்றோம், ஜாபோட அவுட் புட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபெயிலியர் சக்சஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும், ஷிஃப்ட் மொபைல், ஹாட்லைன் மொபைல் வச்சிருப்பாங்க, மெயில் ட்ரிகர் பண்ணணும் இமீடியட்டா. அதெல்லாம் வந்து டெவலப்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. உங்களுக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சா டெவலப்மெண்ட் இருக்கலாம், பிஸ்னஸ் தெரியாது ஜஸ்ட் நான் மெயின்டைன் மட்டும் பண்ணணும்னா நீங்க டெவலப்ஸ் போகணும். ஓகே. ஓகே, இங்க டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் இந்த அவிரோ ஸ்கீமான்னு போட்டிருக்கீங்களே, இந்த அவிரோ டேபிள், டேபிள் யூஸிங் அவிரோன்னு போட்டிருக்கீங்களே, அது டீட்டெயிலாக சொல்லுவீங்களா? எப்படி அது டேபிள் கிரியேஷன் மட்டும் தானா, இல்லை அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இது அதெல்லாம்? எல்லாமே வெறும் சாம்பிள் டேட்டா, மார்க்கெட் ஓவர்ஸ்ல சாம்பிள் டேட்டா. இதோட டிஃபரன்ஸ் என்னது, ஒன்னொன்னு இருக்கிற கம்ப்ரஷன் மெத்தடாலஜி என்னங்கிறது நான் உங்களுக்கு ரியல் டைம்ல காட்டுவோம். சாம்பிள் டேட்டாவே எடுத்துக்கலாம், சேம் டேட்டாவை நான் ஆப்ரல் வச்சு எப்படி இருக்கும், பாத்திரம் வச்சு எப்படி இருக்கும், ஓவர்ஸ் எப்படி வச்சிருக்கும், அதுல ஸ்கீமோட எவல்யூஷன் எப்படி நடக்குது, இதுல ஸ்கீமோட எவல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா ஒரு செஷன் தான் காட்டுவேன். ஓகே. ஏன்னா ரியல் டைம்ல இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஒரு 1 GB ஃபைல் வச்சிருக்கேன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ல வச்சிருக்கும் போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எது எதுக்கு பெஸ்ட்டுங்கிறது இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஓகே ஜி. ஹை இஸ் நாட் அ டேட்டா இன்ஜெக்ஷன் டூல் ஜி, தனேஷ் ஜி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ஹைவ்ங்கிறது உங்களுக்கு டேட்டா வேர் ஹவுஸ், ஒரு டேட்டா ஃபைலாக வச்சிருக்கீங்க, ஃபைலை படிச்சு ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள குவரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லேயர், அவ்வளோதான். ஹைவோட ஆர்கிடெக்சர் வேணா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போகலாம், ஒரு குவரி ஷூட் பண்ணுறேன், பேக் என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகே, அசூர் டேட்டா பிரிக்ஸ் வந்து இப்போ நீங்க பைஸ்பார்க் யூஸ் பண்ணி தானே கோட் எழுதுவீங்க? ஆமாம், எல்லாமே பைத்தான் தான் பைஸ் பண்ணுவோம். ஓகே. அதான் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம், வேற எதுக்குமே மைக்ரேட் ஆக போகிற டிவியேஷனே கிடையாது. ஜஸ்ட் பைத்தான், பைத்தான் கூட கோட் அடிச்சுட்டே வருவோம். ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் முடியும் போது உங்களுக்கு பைத்தான் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ட் வந்துடும் வைங்களேன். ஏன்னா நீங்க கோட் அடிக்கும் போது நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவீங்க, ஸ்ட்ரகிள் ஆவீங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குற உங்க டீமோட ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் ட்ராப் அப் பண்ணிட்டே வரும். உங்களுக்கு ஃபியூச்சர் நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு பைத்தான் மேல இருக்க பயம் சுத்தமா போயிடும். நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதனால தான் நான் உங்களுக்கு டைம் அதிகமா அது கொடுக்காதீங்க, ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன். அதனால தான், ஏன்னா நீங்க கோட் அடிப்பீங்கல்ல, நான் மட்டும் அடிச்சதுல எடுத்து நீங்க ஒர்க் பண்ணும்போது அசைன்மெண்ட்ஸ்ல கான்ஃபிடென்ட் கோட் அடிக்கும் போது கண்டிப்பா அந்த பயம் தெரிஞ்சிடும். அதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, தேங்க் யூ. அது மட்டும் நம்ம ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் இந்த பேட்ச். ஸோ அதனால உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஈஸியா உங்களால ஃப்ரீயா கேட்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணும். தெரியும் வேற எதுவுமே கிடையாது. உங்க டேட்டாவை ப்ராப்பரா ஒரு டேப்லோ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல மாத்தி கொடுக்கறது தான் ஹைவோட வேலை. எக்ஸல் பண்ற மாதிரி தான், பட் எக்ஸல் சிஎஸ்பிக்கு மட்டும் பண்ணுது,
ஹைவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற ஃபைல்ஸ்லாம் பண்ணது, சம் ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன், டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி காட்டும் கிளியர் ஜி, கிளியர். ஓகே சரிங்களா. டிலிமிட்டர் வச்சு ஸ்பிட் பண்ணுவோம், டேட்டா வந்து கம்ப்ரஷன் வச்சு ஸ்பிட் பண்ணுவோம், இந்த ஃபார்மேட் சாட்டை லைப்ரரிஸ் இருக்கலாம் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்பிட் பண்ணி பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே எனி அதர் கொஸ்டின் கைஸ்? தினேஷ், பேமெண்ட் எப்படி? பேமெண்ட் மேபி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்? ஏடிஎஃப்ல எஸ்டிடி டூ எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பீங்களா? ஆ கொண்டு வரலாம், நான் காட்டுறேன். சரி, டைப் ஒன் டைப் டூ டைப் ஃபோர் இருக்கு, எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவராக சிம்பிள் இருக்கு. ஸோ டைப் டூ வந்து மெயினாக இன்டர்வியூஸில் கேட்குறாங்க இப்போ. அது ரொம்ப சிம்பிள் தான் ஜி, அவங்க வச்சிருக்கதா இது தானே இல்ல இல்ல அது பிளேயர்ல மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன், அது பிரச்சனை இல்ல. ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருவோம் விடுங்க. சரி ஓகே. தினேஷ், இப்ப எல்லாமே கிளப் பண்ணி நம்ம கடைசியா கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் மாதிரி ஃபைனலா பண்ணுவோமா, இல்ல ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவோமா? சிலது வந்து டாபிக் வைஸ் இருக்கு, ஹை முடியுது ஹையோட டாபிக் நம்ம பார்ப்போம், அது முடியாமல் ஹையோட ப்ராஜெக்ட் இருக்கும், ஸ்பார்க் முடியுமா ஸ்பார்க் ப்ராஜெக்ட் பார்ப்போம், அப்ப ஹைவே எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சேர்த்து பார்ப்போம். ஆல்ரெடி ஹையோட ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம், அந்த ஹையோட ப்ராஜெக்ட் அவுட் வச்சு ஸ்பார்க்கோட ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இப்படி பைப் லைன் வைப்போம், முடிஞ்சளவு இன்டெகிரேஷன் தான் கொண்டு வரும். இப்போ கஃப்கா படிக்கணும் ஸ்பார்க் படிக்கலாம், கஃப்கா முடிச்சது வருமா கஃப்காவில் இருக்கிறது ஸ்பார்க்ல எப்படி ஸ்ட்ரீமிங் பண்றோங்கிறது ஒரு ப்ராஜெக்டாக நம்ம கம்பைன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்புறம் ஸ்கெடியூலிங் வரும், ஸ்கெடியூலிங் வரும்போது இது எல்லாத்தையுமே ஹைவோட வைக்கிறது ஸ்பார்க்ல வைக்கிறது எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணி எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் டிசைனிங் பிளான்ஸ் பிளான்ஸ் எல்லாமே. அஜூர்ல போகும்போது சினாப்சிஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, ஏடிஎஃப் இருக்கு, ரெண்டுத்தோட காம்போல நம்ம எப்படி பண்ணலாம், டேட்டா லேக் டேட்டா எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்கு ஸ்கெடியூல, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி எல்லாமே பார்ப்போம். அங்கே டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்றோம், டேட்டா செட்டோட ரெஃபரன்சஸ் எப்படி உள்ள கொண்டு வந்து ஃபீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்ப்போம். போயிடும் டிஸ்கஷன்ஸ்ல வந்து ஒன் டு ஒன் நான் தனியாக கனெக்ட் பண்ணுவேன். உங்க ரெசியூம் உங்களோட பிரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரெக்கார்டிங் இருக்காது, ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, எனி அதர் குவெஸ்சன்? தினேஷ், ஒன் மோர் குவெஸ்சன். இந்த டாப் லேயர்ல நம்ம வந்து டேட்டா விசுவலைசேஷன் பண்றோம் இல்ல, இது டேப்லூ ஆர் பவர் பிஐ அந்த மாதிரி, நம்ம அந்த மாதிரி ஏதாவது காட்ட முடியுமா? இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வந்து பாட்டம் லேயர் மிடில் லேயர் அந்த மாதிரி அந்த அந்த லேயர் எல்லாம் ஒர்க் பண்றோம், இந்த டேட்டா விசுவலைசேஷன் நம்ம ஏதாவது பார்ப்போமா? கோட்டிங் லேயர் கொண்டு வரலாம், பட் சார் நான் ட்ரை பண்றேன். மெயினா அவுட்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் மேல தான் ரிப்போர்ட்டிங் லேயர் கொண்டு வராங்க. ஜூபிட்டர்லயே வேணா நமக்கு சார்ட் டிசைனிங் போட முடியும், அதுல தான் பண்ண முடியும் நான் பார்த்து சொல்றேன். ப்ராப்ளம் என்னன்னா சைசிங் அதிகமாகுது, சைசிங் அதிகமாகுது பர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகுது, ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால இதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்ப நான் ஒரு 1 GB டேட்டா இருந்தாலும் சரி 1 MB டேட்டா இருந்தாலும் சரி டேட்டா சைஸ் ப்ராப்ளம் கிடையாது. 1 GB எடுத்துனா 1 hour ரன் ஆக போகுது, எனக்கு அந்த 1 hour ரன் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு முடியாது. நான் அதனால நம்ம டைம் ஆக்சுவலா சொல்ல போனேன், ஏன்னா வந்து நம்ம தான் 1 hour தான் ஸ்டடி பண்றோம். ஸோ அந்த 1 hour அந்த ஒரு ஜாப் ரன் ஆகிறதுக்கு என் டைம் செஷனே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 10 minutes முடியுதா 5 minutes முடியுதான்னு அந்த டேட்டா செட் நம்ம சின்னதாக வச்சு அந்த என் டு என் பைப்லைன் நம்ம பார்த்து போறோம், கரெக்டுங்களா? நமக்கு லேர்னிங் தானே இங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சா இதே பிஹேவியர் தான் 10 GB போனாலும் சரி 100 GB போனாலும் சரி, நான் பெட்டாபைட் சைஸ்ல நான் ஒர்க் பண்றது கோடு ஒன்று தானே, பிஹேவியர் தானே மாறுது.
ஓகே ஸோ சேம் கோடு தான் நான் யூட்டிலைஸ் பண்றேன். ஜாப் சப்மிட் பண்ணி அவுட்புட் எடுக்கும்போது சேம் கோடு தான், ரன் டைம் என்வரான்மெண்ட்ல அதோட பிஹேவியர் நான் டிஸ்ட்ரிபியூட்டடா கொடுக்குறேன், அந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஏற்ற மாதிரி மாறுது. நமக்கு லேர்னிங் தான் முக்கியம். ஸோ அதுதான் நான் இது ஜூபிட்டர்ல நம்ம வந்து இப்ப நோட் பேட்ல நம்ம சார்ட் கொண்டு வர முடியும். நான் அதை எப்படி நான் பார்த்துட்டு முடியும்னா நான் அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் கொண்டு வரேன். இல்லை டேட்டா பிரிக்ஸ்ல இருக்கு அந்த ஆப்ஷன், டேட்டா பிரிக்ஸ் டாபிக்ல ரெக்கார்டிங் பேர நான் காட்டுவேன். ஓகே சரிங்களா? ஜஸ்ட் என்னன்னா இப்போ என்னோட இது தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பண்ற ஒர்க் வந்து ஒரு விசுவலைசேஷனா எப்படி பார்க்க முடியுது, ஒரு இல்ல இல்ல டேட்டாவா எப்படி பார்க்க முடியுது? எனக்கு டேட்டாபேஸ் டாபிக்ல ரிமைண்ட் பண்ணுங்க, ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெர்மினல் அந்த டெர்மினல் கொஸ்டன்ல பாத்தீங்கன்னா சார்ட் சேர்த்து கொடுக்குறாங்க, அதான் நம்ம டிசைன் பண்ணலாம் ஒண்ணு. சோ நாங்க போய் காட்ட பார்க்கணும். ஓகே நாம பண்ற கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்னுமே வந்து 3.5 GB மெமரி, 11 கண்டெய்னர் எல்லாம் 35 GB லோட் பண்ணுது. 35 GB 16 GB ரேம் கூட நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நானே சில ஆப்டிமைசேஷன் பண்ணி தான் உங்களுக்கு நான் கிளஸ்டர் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் கேஸ். ஸோ அதனால இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னோட மோட்டிவ் என்னன்னா எல்லா டூலையும் ஒர்க்காகணும் உங்கள் என்விரான்மென்ட்ல, அப்போதான் உங்களுக்கு லேர்னிங் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் டேட்டா பிக்ஸ் வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, டேட்டா பிக்ஸ்ல அவுட்புட் பார்க்கும்போது ஸ்கிரிப்டிங்ல இந்த மேஜிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பார்ப்போம். நாங்கள் கொண்டு வந்து ஓகே ஜி. ஓகே என்னோட கொஸ்டின் அதே தான். ஏன்னா சில இங்கே பார்த்தீங்கன்னா சில இது டேட்டா இன்ஜினியரிங் ஜாபுக்கு இது எல்லாமே கேட்டு எண்டில் வந்து டேட்டா விஷுவலேஷன் கேட்டுப்பாங்க, இதை பவர் பிஐ டேப்லோ. அவ்வளவுதான் அந்த டேட்டாவை அவங்க ரிப்போர்ட்டிங் வேலை யூஸ் பண்ணி விஷுவலா அவுட்புட் பார்ப்பாங்க. சோ இதுதான் அவங்க பண்றது. பட் இல்ல ரிக்வயர்மென்ட்ஸ்லயும் இப்ப ரிக்வயர்மென்ட்ஸ்லயும் இது மாறுது. இப்ப எனக்கு டேட்டா அனலிஸ்ட்லயுமே டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் கேக்குறாங்களே, அப்படி பார்த்தா டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் ஒன்னா வரும், ரிப்போர்ட்டிங்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா? அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது ரிப்போர்ட்டிங்ல, ஏதாவது எனக்கு தெரியும். ஏன்னா ரிப்போர்ட்டிங் தனியா இருப்பாங்க, வெப் டெவலப்மெண்ட் தனியா இருக்காங்க, வெப் 3 மாடல் டிசைன் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாமே தான் ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ட்ரெண்ட் சும்மா இப்போ லிங்க்டின்ல ஓபன் பண்ணி ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா எப்படி வருதுன்னா, இப்போ டேட்டா இன்ஜினியரிங்க்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் கம்மியாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் கிளியர் கட் ரெண்டு ஒண்ணு தான் ஆயிட்டு இருக்கு. ஆமா இப்போ எல்லா லேயர்ஸும் ஒண்ணா தான் கேக்குறாங்க. ஆமா பிசினஸ் சயின்டிஸ்ட் ஒரு ரோல் புதுசா வருது, இப்போ சொல்லுங்க எஸ்ஆர்ன்ற ஒரு ரோல் புதுசா வந்திருக்கு, அவங்க ரெக்குயர்மென்ட்க்கு ஏத்தமே பேரை மாத்திட்டாங்க. ஸோ உங்களோட ஜாப் ஒன்று தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு அது புதுசாக ஒரு ரோலாக மாற்றினாங்க. பட் நம்ம இப்போ எண்டு ஒன் கேட்குறாங்க, அதனாலதான் இப்போ எனக்கு வந்து 7 இயர்ஸ் பவர் பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பவர் பி எஸ்இக்குவல் எஸ்எஸ்ஐஎஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ நான் 7 இயர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே காட்டினா ஓகே தான். ஆனால் இப்போ எதிர்பார்க்கறது என்ன, ஏடிஎஃப் ஏடிபி தேவை அப்படின்னு கேட்கும்போது அந்த 7 இயர்ஸ்க்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமா, இப்படி தான் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ஒரு லேயர் கிடைக்கல அப்ப அடாப்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ஆபீஸ் நான் சொல்றேன் அது எப்படி பண்ணுவோம். ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டேட்டா மேனேஜர்ன்ற ரோல் தூக்கிட்டு இப்ப அட்வைசர்னு ஒரு ரோல் கொண்டு வராங்க, அது மாறிட்டு இருக்கு. உள்ள மேனேஜர் டேட்டா மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் வந்துருச்சு. அந்த ரோல்ல வந்து அட்வைசர்னு மாத்துறாங்க, டேட்டா அட்வைசர்னு போறாங்க. ஸோ ரோல் எப்படி எல்லாம் மாறலாம், நாலேஜ் சேம் தானே. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுலையும் வந்து டிபிடின்னு இருக்குல்ல, டிபிடி டிபிடி ஸ்னோஃப்ளேக்ல மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ETL2 இருக்கு, ஏன்னா அது லைஃப் வெயிட்டு ஃப்ரீ. டிபிடி அதில் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதே இதே டெவலப் பண்ணால் நம்ம வந்து AWS ஸ்னோஃப்ளேக் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாமா, இன்க்ளூடிங் அஷூர் அதோட. எப்படி கேக்குறீங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்றாங்கல்ல. நாங்களே ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் போட்டோம் ஒரு பேட்ச், ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் போச்சு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி AWS GCP எல்லாத்தையும் போட்டு ஒரு டாபிக் எடுத்தோம். அது எஃபிஷியன்ட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ கான்செப்ட்ஸோட வாட்டி ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது. ஆமாம் அதனால தான் அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ஒரு காம்போவை போட்டோம், AWS ஸ்னோஃப்ளேக் ஒரு காம்போவை போட்டோம், GCP Kubernetes ஒரு காம்போ வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க.
ஏன்னா லென்தா போகும்போது பீப்புள் கெட் போரிங், அதையும் நான் பார்த்துட்டேன். ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேல போகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கே வரமாட்டாங்க நினைக்கிறேன். அந்த பேட்ச் 9 மந்த்ஸ் போகும்போது ஹை ஃபேஸ் டிசன், அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படிதான் இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணேன். பட் லேர்னிங்ல இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் கத்துக்கங்க. ஏன்னா இதுதான் ஃபெமிலியர், இதுதான் ஃபேமஸ் இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மார்ஜின் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பிகினிங்ல ஏடபிள்யூஸ் நல்லா பீக்ல இருந்தாங்க, அஜூர் இப்போ வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஜிசிபி உள்ள வந்துருக்காங்க. நாளைக்கு புதுசா ஒரு சாஃப்ட்வேரும் வரலாம், ஒரு டூலும் வரலாம். எது பெஸ்ட், எது நமக்கு காஸ்ட் பெனிஃபிட்டா இருக்குன்னு கம்பெனி யோசிக்கிறோம், அதுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கம்பெனியோட மைண்ட் செட். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் படிச்சுதான் ஆகணும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா இன்னொன்னு ஈஸி ஆயிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், பேர் மாத்துவாங்க, ப்ராப்பர்ட்டி நேம் மாத்துவாங்க, பட் ஒர்க் அரௌண்ட் சேமா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி தெரியும் சரிங்களா? லைட் வெயிட் டூல் இருக்கு, ஸ்கிரிப்டிங் இருக்கு, டேரக்டா டேட்டா வந்து ஸ்கிரிப்டிங்லேயே கொண்டு வந்து லோட் பண்றாங்க. ஏன்னா ரா டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொண்டு வருது, கரெக்டுங்களா? இங்க நமக்கு நம்ம இது இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம டேட்டாவை டேரக்டா லோட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ண போறோம். ஸ்பாட்ல நம்ம பண்ணும்போது அப் அண்ட் ஆப்ரேஷன் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது பார்ப்போம். டீட்டெயிலா நாங்க இப்ப யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா ரேப்பரே வந்து ஸ்பாட் தான் 8 இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஃபர்மேட்டிக்கா நீங்க தானே தெரியும், நீங்க கரெக்டுங்களா? இன்ஃபர்மேட்டிக்கலா இப்ப ஸ்பார்க் இன்ஜின் தானே வந்திருக்கு? இல்ல ப்ரோ இன்ஃபர்மேட்டிக்கா எனக்கு தெரியாது. ஓ நீங்க MSBA யா? ADF எனக்கு. ஓகே ஓகே. இப்ப ADF இப்ப MSBA தான் நீங்க முதல்ல வர்க் பண்ணது? இல்ல ப்ரோ ஃபுல்லாவே ADF. ஓகே சரி சரி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அங்க இப்ப தான் ஸ்பார்க் கொண்டு வந்தாங்க. ஸ்பார்க் இன்ஜின் லேயர் கு யூஸ் ஆகுதுல. ஆனா அது இட்ஸ் நாட் மெயின் ஃபார் இன்ஜின் இல்லையா? ஜஸ்ட் ப்ராசஸிங் இதுக்கு தானே? இல்ல அப்படி கிடையாது. இன்ஜெக்ஷன் பண்றீங்கன்னா ரா டேட்டா இருக்கிறது அப்படியே கொண்டு வந்து வைக்கணும். இப்ப என்னால JDBC கனெக்ட் பண்ணி டேட்டா ரீட் பண்ண முடியும்னா ஸ்பார்க்ல பண்ண முடியுது இல்ல? நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா தானே இப்ப டேட்டா லேக் ஃபுல்ல வரும். டேட்டா ஒரு இடத்துல வச்சிட்டு நம்ம இங்க ப்ராசஸ் பண்றதுனால ஒரு ஆப்டிமல் வே. நம்ம இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு பண்ணா இங்க ELT மாடல் தான், எக்ஸ்போர்ட் லோடிங் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பண்ணுவாங்க. தினேஷ் நீங்க சொல்ற பார்த்தா ஊசி பேர் ஸ்கூப்போட ஜாபையும் வந்து ஸ்பார்க் பண்ணு சொல்றீங்களா? நீங்க ஸ்கூப்போட வர்க் ஆமா, ஸ்கூப் ரிட்டையர் ஆனது காரணமே ஸ்பார்க் தான் ஜி. எல்லாரும் ஸ்பார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால ஸ்கூப் ரிட்டையர் பண்ணி விட்டாங்க. இது ஸ்கூப்பே கிடையாது, 1.4.7 நினைக்கிறேன் லாஸ்ட் வெர்ஷன். அது 2017 லிட்டர் ஆயிடுச்சு एक्चुअली ஸ்கூப். மை டவுட் என்னன்னா அது இப்ப வந்து ஸ்பார்க்னா இன் மெமரி process தானா உங்களுக்கு? இப்ப எங்களோட சோர்ஸ் வந்து மல்டிபிள் RDBMS வச்சீங்க, ডেইলি வந்து நாங்க ஒரு டிபி டேட்டா வருதுன்னா அதையும் ரேம்ல வச்சு ப்ராசஸ் பண்றாங்களா ஆக்சுவலா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கூப்? ஸ்கூப்ல கொண்டு வந்து நீங்க உள்ள லோட் பண்றீங்கல்ல, லோட் பண்ணும்போது எப்படி லோட் பண்ணுவீங்க? நான் வந்து மேப் ரிடூஸ் இன்கிரிமெண்டல் அமௌண்ட் கொடுத்து நான் வந்து லோட் அதெல்லாம் ஓகே. இன்கிரிமெண்டல் போடுறீங்க, லோட் பண்ணும்போது ஃபைல் ஆப்ஜெக்ட் தானே? ஆமா. வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் ஸ்பார்க்ல பண்ண முடியல? யா பண்ண முடியும். நீங்க ஓகே டெய்லி அப்பெண்ட்ல போட்டு பார்ட்டிஷன் டேபிள் கிரியேட் பண்ணி போட முடியல? யா. அப்புறம் இதுக்கு ஸ்பார்க் ஸ்கூப் தனியா நமக்கு என்னது? இதுக்கு ஒரு ஃபிளாக் செட் பண்ணி வைப்பாங்க, இந்த ஃபிளாக்ல இன்கிரிமெண்டல் நம்பர் வச்சிருப்பாங்க, அது வந்து ரீட் பண்ணிட்டு ஸ்பார்க் இன்ஜெக்ஷன்ல டேட்டா கொண்டு வந்து ரைட் பண்றாங்க. இதுதான் ஸ்கூப் பண்ணுச்சு. ஸ்கூப் மேப் ரெடியூஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணிச்சு. ஒரு மணி நேரம் ஓடுதுன்னா ஸ்பார்க் அந்த மேப் ரெடியூஸ் போற ஸ்பார்க்கோட ஓன் என்ஜின் யூஸ் பண்றதா இன்மெமரி அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால 10 மினிட்ஸ்ல முடிக்குது. அதனால ஸ்கூப் வெளியே போச்சு சரிங்களா?
ஓகே தினேஷ், ஆக்சுவலாக நான் இப்போ லெகசி டூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஜாப் தேடும்போது அந்த இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் மாதிரி கொடுப்பீங்களா? நான் எல்லாமே தரேன், கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட இருக்கு, எல்லாமே டீட்டில் வரும். நீங்க அதை உட்காந்து அப்லோட் பண்ணி நான் அதை ரெடி பண்ணிருக்கேன். நம்மளோட வெப்சைட்ல அதை லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் தரேன், கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கும். ஸோ அங்கே நீங்க பாருங்க. இன்னொன்னு, இது இதெல்லாமே சொல்றீங்களே, இப்போ அதை கிட்ல லோட் பண்ண முடியும்? ஏன்னா இப்ப எல்லாமே கிட் எதிர்பார்க்கறாங்க, உங்க கோட் எல்லாமே கிட்ல ஷோ கேஸ் பண்ற மாதிரி. நம்ம கிட்ல வைக்கும்போது நான் கிட் புஷ் பண்றது எப்படி, கமெண்ட் அந்த இதுல நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்ன்றது. பட் ரொம்ப நம்ம கிட்ல கிட்ல போயிட்டு முடியாது, நமக்கு இல்ல பேசிக்கா ப்ரொஃபைல் இருந்தாலே கூட போதும். அங்க நான் காட்டுறேன், நான் சாம்பிள் காட்டுறேன், கிட்ல டேட்டா எப்படி கோட் எப்படி புஷ் பண்ணனும் எடுக்கணும் அப்படிங்கற ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஓகே தேங்க்ஸ். சரிங்களா ஜி, இப்போ டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங் நம்ம படிக்கும் போது ஜெனரேட்டிவ் மெத்தடாலஜி ஏதாவது நம்ம இன்கார்பரேட் பண்ணுவோம், ஆட்டோமேஷன் பண்ற மாதிரி? இதுல எந்த மாதிரி கேக்குறீங்க, எந்த மாதிரி டெக்னாலஜி? லைக் ஜெனரேட்டிவ் ஏ சரியா மெத்தடாலஜிஸ்லாம் வந்திருக்கல, ஆட்டோமேஷன் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது அச்சு டேட்டா இன்ஜினியரிங் இன்கார்பரேட் பண்ணுவோமா அப்படிங்கறத கேக்குறேன். இல்ல, இப்ப டேட்டா இன்ஜினியரிங்ல ஆட்டோமேட் பண்ணா நீங்க தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஜெனே வந்து உங்க டேட்டா மேலதான் மாடல் பில்ட் பண்ணுது. நீங்க ஹெவியா லோட் கொடுத்து அதை லேர்ன் பண்ண வைக்கிறீங்க. இந்த டேட்டா தானே மெயினா, டேட்டாக்கு அப்புறம் தானே எல்லாமே. அந்த டேட்டா ப்ராசஸிங் பண்றது எப்படிங்கிறது நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நாம இங்க டார்கெட் பண்றோம். டேட்டா பர்ஃபெக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஃபார்ம் லேயர் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எந்த அல்காரிதம் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஈவன் டேட்டா சயின்ஸ் கூட டேட்டா இன்ஜினியரிங் பேசிக்ஸ் அது தெரியலன்னா உங்களை டேட்டா சயின்டிஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் இன்ஜினியரிங் இடி எல்லாம் பண்றீங்கன்னா அது டேட்டாவோட ஒர்க் தான். ஸோ அது தெரியணும்ல ஃபர்ஸ்ட். வழி இருக்கணும் நம்ம ஐடியில யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். விஎஸ் கோடு இல்லைன்னா வந்து பைச்சாம் ஸ்பைடர் இருக்கு, அதில் நான் பண்ணும்போது ஜஸ்ட் நான் கிட்ல எப்படி கனெக்ட் பண்ணும், டேட்டா எப்படி புஷ் பண்ணுங்க. நம்ம கண்டெய்னரைசேஷன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம 11 to 17 கண்டெய்னர் ரன் ஆகுதுல, இதுக்குள்ள என்னால அதிகமாக கொண்டு வர முடியல. ஏன்னா இப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, அதே டைம்ல கண்டெய்னரைசேஷன் பேக்கில் ரன் ஆகிட்டு இருக்கு, ரெண்டுத்தோடு சேர்த்து நான் மெமரி அலோகேட் பண்ணி அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நம்மளோட சிஸ்டமோட கேப்பபிள் இவ்வளவுதான். மேபி இன் ஃபியூச்சர்ல இது ஒரு பேரமெட்டல் மாடல கொண்டு வந்தாங்கன்னா கோ ஃபார்வர்ட். தப்ப எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுங்க. ஓகே பட் ரிமைண்ட் பண்ணுங்க, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சரிங்களா? ஷர் 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 ஷர். என்னோட லாஸ்ட் க்வெஸ்சன், எனக்கு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னோட லேப் ஆஃபீஸ் லேப்டாப்ல இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பாக்குறேன். எனக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லிருக்கேன், எங்க மேனேஜர் கிட்ட ஒரு வாட்டி நான் என்கொயர் பண்ணி கேட்டு பார்த்தா, நீங்க ஒண்ணு இல்ல டாக்கர் டெஸ்க்டாப் இந்த மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம், இது டிரைவ் ஆக்சஸ் டாக்கர் டெஸ்க்டாப் இத இன்ஸ்டால் பண்ணுங்க. டாக்கர் டெஸ்க்டாப் இது ஒண்ணு தானா? இது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க, மீதி எல்லாம் இதுக்குள்ள நாங்க லோட் பண்ணுவோம். ஓகே சூப்பர், ஓகே தேங்க்ஸ். வேற எதுமே வேணாம், டாக்கர் டெஸ்க்டாப் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ஜின் ரன் ஆனா போதும். டாக்கர் டெஸ்க்டாப்ங்கிறது VM மாதிரியா, நம்ம வெர்ச்சுவல் மெஷின் மாதிரி? ஆமா, இது கண்டெய்னர் Kubernetes, Docker, எல்லாமே வந்து கண்டெய்னரைசேஷன்ஸ். நாம கண்டெய்னரைசேஷன் தான் போறோம். ஓகே ஓகே தேங்க்ஸ். சரிங்களா? ஏன்னா ஃபியூச்சர் கண்டெய்னரைசேஷன் தான் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், அதனால நமக்கு அது பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சிடும். இங்க இதுல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஓகே ஜி, எனக்கு ஒரு க்வெஸ்சன். இப்போ இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல, அத எல்லாமே வந்து சினாரியோ பேஸ்ட் இருக்குமா இல்ல இல்ல ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? சினாரி பேசிஸ் நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணும்போதே பேசிட்டு போவோம். சில இடத்துல வந்து ஒரு டேலண்ட் அதை மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி யாராவது வருது இதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி? ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்டர்வியூ டாபிக்ஸ்ல கொஞ்சம் நிறைய பேசுவோம், எப்படி க்வெஸ்சன் பண்ணுவாங்க, எப்படி நீங்க ஆன்சர் பண்ண, டிப்ளமேட்டிக் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் அங்கே கொஞ்சம் பேசுவோம். டாக்கர் பத்தி பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? அது டாக்கர் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றோம்ல, அங்கனா அத டபுள் ஷூட் பண்ணுவானா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம என்விரான்மென்ட் செட்டப் ஃபுல்லாவே இது கண்டெய்னர் தான். ஓகே ஓகே.
விர்ச்சுவல் மிஷின் கிடையாது. விர்ச்சுவல் மிஷின்னா ஒன் ஆர் டூ நோடு, ஒன்று தான், மோர் தென் ஒன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பிரிட்ஜ் நெட்ஒர்க் எல்லாமே மாறுது. அதனால விர்ச்சுவல் மிஷினில் பண்ண முடியாது. ஹை ரேம் அதில் யூஸ் பண்ணும், கண்டினியூசேஷன் கொஞ்சம் லைட் வெயிட் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இதுக்குள்ள வந்தோம். சரி ஓகே. எவ்வளோ சாஃப்ட்வேர் நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஜி. ஜூபிட்டர் இருக்கு, ஹைவ் இருக்கு, ஸ்பார்க்கு, கஃப்கா, அடுப்பு, ஏர்ஃப்ளோ எல்லாருமே நான் உள்ள போட்டு வச்சிருக்கேன். இந்த யான்லாம் தனித்தனி கண்டெய்னர் தான், நீங்க இதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹை போஸ்ட்ஸ் ஹை வச்சிருக்கேன், நேம் மோட் தனியா வச்சிருக்கேன், டேட்டா நோட்ஸ் தனியா வச்சிருக்கேன், கப்கா தனியா வச்சிருக்கேன், ஜூபிட்டர் தனியா வச்சிருக்கேன், ஸ்பார்க் தனியா, ஹைவ் தனியா, ஏர்ஃப்ளோ, யானு எல்லாம் தனியா இருக்கு. இதே மல்டிபிள் நோடா போகும்போது இந்த த்ரீ வந்து ஃபைவ் நோட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு நோட் மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒன்னொன்னா மாறும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறேன், அப்போதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கு ரியாலிட்டியில், ரியல் டைம்ல அதே மாதிரி டிசைன் பண்ணி தான் இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் ரியல் டைமா இப்போ புது கம்பெனி அங்கேயும் கண்டெய்னர் பேஸ்ட் இருக்குமா இல்ல அங்க எப்படி ரியல் டைம் யூஸ் பண்றாங்க? அங்க டிபெண்ட்ஸ் ஆகும் உங்களோட கம்பெனில, அவங்களுக்கு எது ஃப்ரெண்ட்லியா அனுப்புவாங்க. அவங்களே ஒரு கிளஸ்டர் செட் அப் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். அவங்க எது கம்ஃபர்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ண முடியும். ஏன்னா கியூபர்நெடிஸ் போனா ரெப்ளிகேஷன், ரெப்ளிகா ஃபேக்டர், ரெப்ளிகா செட் நிறைய இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏபிஐ வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடல் மாறும். அதுக்கு தனியா ஒரு அட்மின் வந்து கியூபர்நெடிஸ் தெரிஞ்சுக்கணும், பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லைனா எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் மட்டும் வாங்கிட்டு அதில் டேட்டா வச்சுட்டு ஜாப் மட்டும் வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு கண்டினியூஷன் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிக்கு கம்பெனி மாறும், நம்ம அதனால இதுதான் கரெக்டாக தான் பெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எதை சூஸ் பண்ணாலும் அதுக்கு எப்போ நம்ம போய் தான், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எதை கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும் எஃபிஷியண்டா. அவங்க எந்த என்விரான்மெண்ட் கொடுத்தாலும் இப்போ ஸ்பார்க் ரன் ஆகும்னா நம்ம கையில் தான் கொண்டடிச்சு காட்டுவோம், அது எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, நிறைய பேசியிருக்கோம். ஒரு செஷன் மட்டும் வச்சுக்கலாமா சும்மா நம்ம இன்டராக்ட் பண்றதுக்கு மிட் ஆஃப் தி வீக்? ஒன்லி வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, வேணா ஒன் டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நோ வரி. ஓகே ஃபைன். உங்களோட இன்ட்ரஸ்ட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். சோ அது என்னன்னா ஐ கேன் நான் இருக்கிறது அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரியாத்தில் இருக்கேன். ஸோ டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நான் ஏர்லியாக இருப்பேன், அதுக்கேற்ற கொஞ்சம் பிளான் பண்ணிக்கேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 8:30. ஓகே ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு 11 o'clock உங்களுக்கு தெரியும் இந்த டைமிங். ஸோ அதை பார்த்துக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு கன்சர்ன் இல்லையா. சரிங்களா, யூ ஆர் பிளானிங் ஃபார் ஆஃப்லைன் ட்ரைனிங் ஆல்சோ இன் ரியாத், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க, வில் ட்ரை பெஸ்ட். வேற ஏதாவது கொஸ்டின்? ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஆ ப்ளீஸ். சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சு லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்பார்க்ல வந்து நீங்க சோர்ஸ் வந்து HDFS தானே யூஸ் பண்ணுவீங்க, அங்க இருந்து அங்க ஃபைல் அங்க இருக்கும், நீங்க இங்க வந்து ஜஸ்ட் ப்ராசஸிங் வந்து அந்த பாத் வச்சு ஆக்சஸ் பண்ணி அப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணி டம்ப் பண்ணுவீங்க அப்படிதானே? யா JDBC பண்ண முடியாதுங்களா? ஆ JDBC பண்ணலாம். ஆ JDBC போது அது ஃபைல் ஆப்ஜெக்ட் கிடையாதுல்ல, அப்ப சோர்ஸ் நான் JDBC யூஸ் பண்ணா டேட்டாபேஸ் தானே ஆக்சஸ் பண்றேன். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரியல் டைம்ல. அதையும் காட்டுறேன் அதெல்லாம் ஒரு SQL ஃபைல்ல SQL ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் பண்ணி ஒரு HQL ஃபைலாக நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை டைரெக்டாக ஸ்பை ஸ்பார்க்கில் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதா இல்லை எப்படி? என்ன அதுக்கு இதுக்கு கனெக்ட் ஆகாது இல்லை ஸ்கிரிப்டிங், அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி டிசைன் பண்ணி அங்கே ரைட் பண்ணுவோம்,
இல்ல பைத்தானோட பேக்கேஜஸ் வச்சு HQL வந்து ஸ்பார்க்ல கால் பண்ண மாதிரி டிசைன் பண்ணலாம். HQL ஃபைலோட ராப்பர டைரக்டா ஸ்பார்க்ல கால் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது, பட் அதை ரீட் பண்ணி அந்த குவரிய நம்ம கால் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் ஏதாவது குயரி சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம டைரக்டா அந்த ஃபைல்ல போயிட்டு குயரி எடிட் மாடிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா போதும்ல? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் சிக்கும், கான்ஃபிகர்ல போய் மாத்தறாலும் போதும். ஓகே, எப்படி தேவைப்படுது அப்படி பண்ணலாம். ஷூர் 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 தினேஷ். ஓகே, யா, தேங்க் யூ தினேஷ். நாளைக்கும் இந்த 9 to 11 கிளாसेस இருக்கா? என்னங்க? நாளைக்கு நாளைக்கு சேம் டைம், நாளைக்கு கிளாஸ், ஆக்சுவல் கிளாஸ். ஓகே, இந்த கிளஸ்டர்ல ஹை லெவல் டாபிக் ஆரம்பிக்கறோம், அப்படியே போறோம். சோ ஓகே, थैंक यू so much. யா, ஓகே, சொல்லுங்க ஜி. தினேஷ், இப்போ என்னோட இதுல ஆல்ரெடி விஎம் வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் இருக்கு, அத இருந்து இப்போ இதுவும் நம்ம டாக்கர் போட்டுட்டு நம்ம இது லோட் பண்ணா ஸ்பேஸ் பத்தாது இல்ல? அது ஸ்டாப் பண்ணிட்டு இத ரன் பண்ணுங்க, தேவனும் போது இத ஸ்டாப் பண்ணிட்டு அத ரன் பண்ணுங்க. ஓ, ரெண்டு வேற வேற தான போட்டோ. அதுல வந்து இமேஜ் மாதிரி வந்து போட்டிருக்க நானே ஆல்ரெடி நம்ம அந்த இமேஜ் அதுதான், அதுக்கு நீங்க வெர்ச்சுவல் மெமரி அலோகேட் பண்ணுவீங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல? ஆமா, பேக்ரவுண்ட் இருக்கா? பேக்ரவுண்ட் அது வச்சிருக்கீங்களா? என்ன இருக்கு பேக்ரவுண்ட்? இல்ல இல்ல, வெர்ச்சுவல் மெஷின் மட்டும் தான். வெர்ச்சுவல் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இமேஜ் லோட் பண்ணிருக்கேன், பண்ணிட்டேன். இப்ப இந்த 11 கண்டெய்னர் நான் போட்டுருக்கல, இந்த 11 கண்டெய்னர் நீங்க விஎம்ல பண்ணீங்கன்னா 11 விஎம் கிரியேட் பண்ணும், மெமரி 10,000 உங்களுக்கு. ஆமா, இங்க பண்ண முடியல, 17 வரைக்கும் என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியுது, ஏன்னா இது கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாமே வந்து பேக்கெண்ட் மெமரி ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் இதை கண்ட்ரோல் பண்றது கேப்பபிள் இருக்கு, பட் விஎம் கிடையாது, அதனால விஎம் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கு. போட்டோ சிலபஸ் டாபிக்ல விஎம் போயிட்டு இருக்கு, ரீசன் இதான். ஓகே, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? நிறைய நீ கேட்டிருக்கீங்க, நிறைய சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் தினேஷ். ஓகே, தேங்க் யூ. ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும். ஸோ இதே கான்ஃபிடென்ஸோடு வாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எல்லா ப்ரீவியஸ் பேட்ச் மெம்பர்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஓகே ஃபைன், இல்லைனா விட்டுருவோம், நல்லா ஜாலியாகவும் போகும். ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டில் மட்டும் வாங்க, படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். ஜஸ்ட்டு நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ரெக்கார்டிங் பார்த்துருவோம் மைண்ட் செட்டில் வராதிங்க, ஏன்னா இப்போ ரியல் டைமில் ஏதாவதுனா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இமீடியட்டாக என்ட கொஸ்டின் கேட்பீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெக்கார்டிங் இருக்கும்போது ஐ எம் நாட் அவைலபிள், அந்த டவுட் உங்களுக்கு உடனே கேட்கவும் முடியாது, அதுக்காக வெயிட் பண்ணும். ஸோ மை ரெக்வெஸ்ட், அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து பாருங்க, நான் வேறு எதுவும் உங்களோட மெயினாக கேட்கல. நீங்கள் 100% அட்டண்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா வி வில் ட்ரை அவர் பெஸ்ட், ஆனால் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதை நான் கண்டிப்பாக சொல்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், யூர் டைம். வேறு எதாவது இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் இன் அவர் குரூப், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஒன் மோர், சாரி, சொல்ல மறந்துட்டேன்.